புள்ளி மாறிய கோலம், முல்லை தேடும் ஒட்டகம், இப்படித்தான் நான் தலைப்பு கொடுப்பேன். அது என்ன பண்ணுவீங்க, அந்த நிகழ்ச்சி வர்ற வரைக்கும் மண்டை பிச்சுக்குவீங்க. ஏ சார், இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? ஏமா, இது என்னன்னு தெரியுதா? ஏதோ நாலு பேராது அதை பத்தி யோசிப்பீங்க இல்லையா? இதுவா இருக்குமோ, அதுவா இருக்கும், அதுவே வெற்றி, அதுவே வெற்றி. வெளிப்படையாக ராமன் அப்படின்னு போட்டா நீங்க என்ன பண்ணுங்க, ராமனை பற்றி தர பேச போது யாருக்கு தெரியாது, உட்காந்துக்குவீங்க. சிவனேன் இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு நதிக்கரை நாணல். ஆண்டவனுடைய சிருஷ்டியிலே புல்லிலே இருந்து மிகப்பெரிய மரம் வரைக்கும் அவனுடைய சிருஷ்டி, மண்ணிலே இருந்து மலை வரைக்கும் அவனுடைய சிருஷ்டி, இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை உண்டு. இந்த புல்லிலே கொஞ்சம் வளர்ந்த புல்லுக்கு பேர் நாணல் பேர், புல்லிலே கொஞ்சம் வளர்ந்த புல்லுக்கு நாணல் பேர். அது நதிக்கரை ஓரத்துல தான் நாணல் இருக்கும். இப்ப நதியவே காணும், அப்புறம் எங்கிருந்து நாணல் வரும்? இல்ல, இப்ப எல்லாம் கோர புல்லும் கண்டதுதான் முளைச்சு கிடக்கு. அப்பதான் நல்ல காவேரி ஓடிக்கொண்டிருந்தது, காவேரி கரையிலே நாணல் இருந்தது. பிள்ளையார் ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஜிறுஜிறு காத்து வரும், எல்லாமே காவேரி கரையில உட்காந்துருப்பாங்க. இப்ப காவேரி எங்க இருக்கு? இல்லவே இல்லை. அப்புறம் மற்ற நதி எங்க? ஒன்னுமே காணும். அதனால அந்த நதிக்கரை ஓரத்திலே அந்த நாணல் இருக்கும். நதியிலே வெள்ளம் வரும். முன்னெல்லாம் அறம் நிறைந்திருந்தது, நாட்டிலே தர்மம் செழித்திருந்தது, மாத மும்மாறி மழை பெய்தது. அந்தனர்க்கு ஒரு மழை, அரும்பெயர் கற்பிழைய பெண்டிற்கு ஒரு மழை, வேதியர்க்கு ஒரு மழை, வேந்தர்க்கு ஒரு மழை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒழுக்கமுள்ள பெண்கள் வாழ்ந்தால் அவர்களுக்காக ஒரு மழை பெய்யும். அரசன் நீதி தவறாம ஆட்சி செய்தால் அவனுக்காக ஒரு மழை பெய்யும். அப்போ அரசனுக்காக ஒரு மழை, வேந்தனுக்கு ஒரு மழை, கற்புடைய பெண்டிற்காக ஒரு மழை, நல்ல அறம் தவறாத அந்தனருக்காக ஒரு மழை. இப்ப மழையே வரமாட்டேங்குது, ஏன்னா நீங்களே பூர்த்தி பண்ணி. இது மூணு இல்லை, இது மூணு இல்லை. இந்த பெண்ணுக்கு கற்பே இல்லையா? கற்புனா நீங்க நினைக்கிற கற்பு, அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கற்பு இல்லை. அடுத்தவரை பார்த்து ஒரு நிமிஷம் நம்ம ஆசைப்பட்டாலும் கற்பு போச்சு. மனைவியை தவிர மற்ற பெண்ணை பார்த்து அழகா இருக்கா நினைச்சாலும் கற்பு போச்சு. உடம்பு சம்பந்தமாக பாலியல் காரணத்தினாலே இழப்பது மட்டும் கற்பு இல்லை, அது ஒரு பெண்ணோட விருப்பமே இல்லாமல் கூட நடக்கும். அதனால அவள் கற்பு தவறியவளாக அர்த்தம் இல்லை, அதுதான் அகலிக கதை. அதனால அது முக்கியம் இல்லை, தெரிஞ்சு செய்யறவன், தெரிஞ்சு நமக்கு ஒரு கணவன் இருக்கிறான்னு தெரிஞ்சு கூட அவன் அழகாத்தான் இருக்கான், நமக்கு அப்படி ஒரு புருஷன் வாய்க்கலையே, தப்பு தப்பு. தெரியாமல் நடப்பதல்ல. அதனால வேதம் கற்ற அந்தணர்கள் இன்னைக்கு வேதமே படிக்கிறது இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆட்சியை பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம். சில வெறும்புள்ளிகளை எல்லாம் பெரும்புள்ளிகள் ஆக்குவதற்காக நாம கையில கரும்புள்ளி குத்திக்கிறோமே, அதான் எலெக்ஷன் இல்லையா? சாதாரணமா இருப்பான் அவனை பாருங்களேன். பதவிக்கு வந்த உடனே எத்தனை பங்களாய், பங்களா மட்டும் இல்லை, அந்த பங்களா கட்டி காக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா? அவனை சொல்லி குத்தம் இல்லை, பணம் நிறைய இருக்கு, பத்து பங்களா வாங்கிட்டான். அந்த பத்து பங்களாவுக்கு இருக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதனால பத்து சின்ன வீடு. அவனை சொல்லி குத்தம் இல்லை, கட்டிக்கிட்டா மனைவி, ஒட்டிக்கிட்டா துணைவி. இதெல்லாம் தமிழ்ல கண்டுபிடிச்ச புது வார்த்தை, புது வார்த்தை. கட்டிக்கிட்டா மனைவியா, ஒட்டிக்கிட்டா துணைவியா, என்னடா கன்றாவி இதெல்லாம், அதை வெட்டி விட்டா என்ன தெரியல. அப்போ ஆட்சியை பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம். அப்புறம் எங்கிருந்து மழை பெய்யும்? வேந்தனுக்காக மழை இல்லை, வேதியிற்காக மழை இல்லை, பெண்களுக்காக இல்லை. ஒரு பாஞ்சாலி தலையை விரிச்சா பாரத யுத்தம் வந்தது. இன்னைக்கு எல்லாம் தலை விரிச்சுட்டு தான் ஆடுறது. நல்ல வேலை இங்க ஒண்ணு கூட தலை விரிச்சுட்டு வரல, சந்தோஷம் சந்தோஷம் ஒண்ணு கூட இல்லை. நீங்க டிவியை பாருங்க, வர்றது அத்தனையும் தலை இத்தனைதான் இருக்கு, அதை இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி. சமையல் குறிப்பு கொடுத்தாளா, அவ தலை விரிச்சுட்டு தான். ஏதா சமைக்கிறாளே, தலைமுடி அதுல விழுகாதா? கிடையாது. எங்க புருஷன் செத்தா தான் தலையை விரிக்கணும், அப்பா செத்தா கூட தலையை விரிக்க கூடாது. கணவன் இறந்தால் மட்டும்தான் மனைவி தலையை விரிக்கணும்னு சட்டம். இது எல்லாம் விரிச்சு போட்டு தெரியுது. அப்ப அவ புருஷன்லாம் தினம் போயிட்டான்னு உண்மையிலேயே. உங்க வீட்டுல யாராவது ஒரு பத்தி விரிச்சு போட்டா நீங்க சொல்லுங்க, ஏய் நான் உசுரோட தான் இருக்கேன் தலையை முடி, நான் உசுரோட தான் இருக்கேன் தலையை முடி சொல்லுங்க. உண்மையிலேயே அப்பத்தான் தலை விரிக்கணும். பாஞ்சாலி அதுக்காகத்தான் தலை விரிச்சா. ஏன்னா நீங்க அஞ்சு பேர் என்னை பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டீங்க. எப்ப என் மானத்தை காப்பாற்றாம பறி கொடுத்தீங்களோ, சபையில ஆடையை பிடித்து இழுக்கிற போது பார்த்து கொண்டு நின்றீர்களோ, அப்பவே என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புருஷனை செத்ததாத்தான் அடையாளம். செத்த பொணம் மாதிரி நின்னீங்க உணர்ச்சி இல்லாம, அதனால நான் கூந்தலை விரிக்கிறேன். என்னைக்கு நீங்க இதற்கு பரிகாரம் பண்ணி அந்த துரியோதனை அழிக்கிறீர்களோ, அன்னைக்கு எனக்கு புருஷன் இருக்கான்னு உலகத்துக்கு தெரியும், அப்ப கூந்தலை பிடிப்பேன். பாழி துரியோதனன் யாக்கை ரத்தம், பாபி துச்சாசனன் சென்னீர், இரண்டும் ஒன்றாய் கலந்து மேவி குழல் மீதி பூசி குழல் முடிப்பே, அது செய்யும் முன்னே முடியேன். முடியன்னா முடிக்க மாட்டேன் அர்த்தம், அதான் முடிப்பேன் ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் முடியேன்னா நான் சாக மாட்டேன், நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்.
அதுதான். அதனால இங்கேயே ஆட்சிக்கு ஒரு மழை, இதற்கு அந்தனருக்கு ஒரு மழை இல்லை, காவேரியும் இல்லை, தாமிரபரணியும் இல்லை. கற்பனை பண்ணிப்போம், நானும் கரையில் ஒதுக்கும் நல்ல செழிப்பாக வளரும், இவ்வளோ இருந்தால் வளரும், அதுக்கு மேலே இவ்வளோ பேரெல்லாம் வளராது, இவ்வளோதான். அந்த காவேரியில் ஆடி மாசமானால் வெள்ளம் வரும், வெள்ளம் வந்தால் இருகரையும் பெருகி போக்கும். தாமிரபரணி ஒரு எந்த நதியானாலும் ஆடி ஆவணி புரட்டாசியில் நல்ல வெள்ளம் வரும். அப்படி வெள்ளம் வருகிற பொழுது இந்த கரையோரத்தில் இருந்த அந்த மிகச்சிறந்த நாணலையும் அடித்து கொண்டு போகும். அப்போ அது என்ன பண்ணும், காலை ஊனி நிற்கிறோம், காலை ஊனி நிற்கிறோம். உயர்ந்தது தான் சாயும், குட்டையாக இருக்கிற சாயாது. 12 மாடி கட்டணம் தான் இடிஞ்சு விழும், சரி கூரை வீடு இடிஞ்சு விழாது பூகம்பம் வந்தால். ஏன்னா அது குட்டையாக தான், உயரமாக இருந்தால் தான் அதுக்கு தாங்குற சக்தி கிடையாது. அதனால இந்த நாணல் என்ன பண்ணுமா, அப்படி சாஞ்சுக்கும், படுத்துக்கும், சாஞ்சுக்கும். அப்போ அந்த நதியால் ஒன்றும் பண்ண முடியாது, அது மேலே அப்படியே தடவி போயிடும். பனைமரம் கீழே விழும், தென்னமரம் கீழே விழும், நான் ஆட்சி நிற்கும், நிமிர்ந்து நிற்கிறவன் அழிஞ்சு போவான், மணங்கி நிற்கிறவன் வாழ்ந்து நிற்பான், அதுதான் சரித்திரமே. அப்போ அப்பேற்பட்ட நாணலை போல, அதனால எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டு இருக்கப்படாது, நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரத்திலே நிமிர்ந்து நின்று வணங்க வேண்டிய நேரத்திலே வணங்குகின்ற நாணலை போல வாழ்ந்தவன் ஒருவன் ராமாயணத்தில், யாருன்னு பார்ப்போம். அவன் அயோத்தியில இல்லை, அவன் கிஷ்கிந்தையில இல்லை, இலங்கையில் தான் இருந்தான். ராவணனுக்கு தம்பிமார் ரெண்டு பேர், ஒருத்த கும்பகர்ண, இன்னொருத்த விபீஷணன். இந்த விபீஷணன் பனைமரம் மாதிரி எப்பவும் தர்மத்தோடு தான் நிற்பான், விழுந்தா விழுவான், எழுந்தா எழுவான், வணங்க மாட்டான், யாருக்கு சாஞ்சு ஒத்து கொடுக்க மாட்டான். அவன் ராவணனுக்கு ஒற்று போகலை, ஆனால் அவன் தம்பி கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணன் நல்ல பலசாலி, மிக வளர்ந்த ஆள். அவன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் எழுப்பி விட்டா சாப்பிடுவான், இல்லைன்னா மீதி 6 மாதமும் தூங்குவான். காரணம் என்னன்னா, அவன் தவம் பண்றான், தெய்வத்தை குறிச்சு தவம் பண்றான். அந்த தவத்துல எப்பவுமே கடவுள்கிட்ட வரம் கேட்கிற போது சீக்கிரமா கேட்கணும். ஒரு 10 பக்கம் 40 பக்கம் நோட்டு பூரா எழுதிட்டு போய் படிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆளை பார்க்க போயிடுவார். அவர் சட்டுன்னு கேட்கணும், இதை கொடு, ஒரே வார்த்தை, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, தீர்ந்து போச்சு. அவன் மண்டை பிச்சுக்குவான், சுவாமி கிட்ட போய் எனக்கு எது நல்லதோ அதை கொடு, அவர் மண்டை பிச்சுப்பா, இவனுக்கு எது நல்லது, இவனுக்கு எது நல்லது, சாமிக்கு அந்த கவலை. நாம போய் அங்க இத்தனை நீள நல்ல பெண்டாட்டி கொடு, நல்ல பிள்ளையை கொடு, அந்த பிள்ளை படிக்கணும், படிச்ச பிறகு அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு அப்புறம் பையன், முடிவே கிடையாது. அதுக்கு சாமி அத்தனை நேரம் நிப்பாரா ஒரே ஆள்கிட்ட, அவருக்கு எத்தனையோ வேலை, உலகம் முழுக்க போனோம், போயே போயிடுவார். இரு அடுத்த வருஷம் கேட்கறேன், எங்க ராமலிங்க பிள்ளை ஒண்ணு சொல்லுவார், நாமக்கல் ராமலிங்க பிள்ளை, அவர் மடியில உட்காந்து தமிழ் கேட்டவன் நான். அப்போ ஒரு குருடன், பிறவி குருடன், அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது, பிறந்ததுலேருந்தே கண்ணு இல்லை. அவனுக்கு ஒரு ஆசை, நமக்கு கண்ணு தெரியணும், நமக்கு ஒரு பொண்டாட்டி வரணும், நமக்கு நிறைய காசு பணம் வரணும், ஆசை. கடவுளை குறித்து தவம் பண்ணலாம். இறைவன் எதிரில் வந்தான், இந்த பாரு ரொம்ப நேரம் நிற்க நேரம் இல்லை, ஒரே வார்த்தை சற்று முடி, ஒரே வாக்கியத்தில் முடி, ஒன்னே கேளுனான். அவன் உடனே சொன்னான், 7 அடுக்கு மாளிகையிலே என் பேரப்பிள்ளை தங்க கிண்ணத்திலே பால் அருந்துவதை நான் இந்த கண்ணால் பார்க்க வேண்டும். 7 அடுக்கு மாளிகை, காசு பணம் வந்தாச்சு, பேரப்புள்ளன்னு சொன்ன உடனே பொண்டாட்டி வந்தாச்சு, மருமக வந்தாச்சு, மக வந்தாச்சு. அந்த பேரப்புள்ள தங்க கிண்ணத்துல பால் குடிக்குதுன்னா 3 தலைமுறைக்கு சொத்து. அதை இந்த கண்ணால பாக்கணும்னா கண்ணு வந்தாச்சு, கண்ணு வந்தது, பெண்ணு வந்தது, பொண்ணு வந்தது, இதுதான் சாமர்த்தியம். ஆண்டவன் கிட்ட அப்படிதான் வரம் கேட்கணும். எறும்பு போச்சு, எறும்பு ஆண்டவன் கேட்டா சற்று ஒரே வார்த்தை சொல்லு, நான் கடிச்சா செத்து போயிடணும். அது ஆசை என்ன பட்டதுன்னா, பாம்பு கடிச்சா எல்லாம் செத்து போறான், பாம்பை கண்டு பயப்படுறான், நாம்பளும் தான் கடிக்கிறோம், நம்மளை வச்சு தேய்க்கிறான், அதனால நம்ம கிட்ட யாருக்குமே பயம் இல்லை. அதனால சுவாமி கிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சது, கடவுளே நான் யாரையாவது கடித்தால் அவன் செத்து போகணும், இதான் கேட்க நினைச்சது. சாமி சொன்னால் சீக்கிரம் கழுனாரு, இது அவசரத்தாவது என்ன பண்ணுது, கடிச்சா செத்து போனோம், கொடுத்தேன்னாரு. என்ன ஆச்சு, இப்ப எறும்பு கடிக்குது, அது பேசாம அங்க இருந்தா உயிரோட இருக்கும், நம்மளை வந்து கடிச்சா தேடி பிடிச்சு அந்த இத்துணுண்டு இரும செனியன்னு அது தேய்க்கிற தேய் பார்த்தா என்னமோ பெரிய கார்கில் போர்ல போய் 10 பேரை கொள்ற மாதிரி தேய் தேய்னு தேய்க்கிறோம், கடிச்சா செத்து போகுது, கடிக்காட்டா உசுரோட இருக்கு. அதனால ஆண்டவன் கிட்ட வர்றம் கேட்கிற போது யோசிச்சு கேட்கணும், ஒரே வார்த்தை, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, தீந்து போச்சு. எனக்கு எதிரில் மையல் மானுடமாய் அவன் மயங்கும் மொழி, ஐயனே நீதான் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும், சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி தலைமையில புல்ல போட்டுட்டு காப்பாத்தினார், எனக்கு எது நல்லதோ அதை கொடு, தேர்ந்து போச்சு, ஒரே வார்த்தை. இப்போ அதே மாதிரி இவன் தவம் பண்றான், என்ன கிடைக்கணும்னு நினைச்சான், நான் சாகவே கூடாது, எல்லாருக்கும் ஆசை சாகவே கூடாது, அப்படி இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம் தெரியும். அப்படி இருந்து பார்த்தா நம்ம சாகலைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 300 வயசாச்சு, எல்லாரும் போயாச்சு, என்னை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் போயாச்சு, தர்மபுரியில் நான் பார்த்தேன், 300 வயசு வரைக்கும் உட்காந்துருக்க போறீங்க, எல்லாரும் போயாச்சு, நான் மட்டும் உட்காந்துருக்கேன் கோட்டாங்காட்டம்,
போற வர்றவனா எல்லாம் போயாச்சு, இது உட்காந்துருக்குப்பார், எல்லாம் போயாச்சு, இது உட்காந்துருக்குப்பார், இதை விட போய் சேர்ந்துடலாப்பா காலாகாலத்தில். உண்மையா? அதனால நாம் ஆசைப்படுறோம், நிறைய நாள் இருக்கணும். தப்பு, கை கால் திடமா இருக்கிற போதே, நாக்கு குளராம இருக்கிற போதே, ஆண்டவரை நினைக்கிற போதே, அப்பா என் கையால நான் சாப்பிட்டு என் கையால துணி கட்டி நான் படுத்து தூங்குற போதே கொண்டு போயிரு, அதுதான் நியாயம். படுத்து மாட்டு பணம் ஒரு இடி இடிச்சு, மாப்பிள்ள ஒரு திடி இடிச்சு, பேரப்பிள்ள ஒரு உத உதச்சு, அப்படியே வட வலிக்கு திருவா கொஞ்சம் போடுறோம், எதுக்குடாப்பா இந்த இருந்து என்னத்த பண்ண போறோம். அனுபவிச்சாச்சு, 50 வயசு வரைக்கும் தின்னாச்சு, பல்லெல்லாம் போயாச்சு, இனிமேல் முறுக்கும் திங்க முடியாது, பொய் பல்லு கட்டியாச்சு, அல்வா திங்கலானா சக்கரை வியாதி, ஊர்கா திங்கலானா அல்சரு, எதுவும் திங்கவும் முடியாது, கடிக்கவும் முடியாது, அப்புறம் எதுக்காக இருக்கணும், எதுக்காக இருக்கணும், முறுக்கு கடிக்கணும்னா பல்லு வேணும், முறுக்கு கடிக்கலன்னா பல்லே வேண்டாம், கட்டி அறிஞ்சு தூரம் அறிஞ்சு போக வேண்டியதானே. அப்போ அதே மாதிரி தான், அனுபவிக்க முடிஞ்ச வரைக்கும் இரு, அனுபவிக்க முடியாத போது ஆண்டவா நான் வந்துடுறேன், அங்கேயே ஒன்றும் இருக்க மாட்டேன், மறுபடியும் தொப்புறீங்க தான் விழப்போறோம், அது வேற விஷயம், ஆரம்பத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தொடங்குவோம். இவங்க என்ன பண்ணா, அது கேட்டான், எனக்கு சாவையே வரக்கூடாது, நித்தியத்துவம், நித்தியத்துவம்னா என்னைக்கு சாகக்கூடாது, கும்பகர்ணா வரம் கேட்கிறான், நித்தியத்துவம் நித்தியத்துவம் நித்தியத்துவம். கும்பகர்ணா மிகப்பெரிய பலசாலி, இப்பெல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுங்கிற நம்பிக்கையிலேயாவது வெவ்வேறு ஆள் உருட்டி போட்டு பாக்குறோம், இவன் சாகிற வரைக்கும் இவன் இறங்கவே மாட்டான்னா நம்ம கதி என்ன, அதை யோசிச்சு பாருங்க, எவரும் பயப்பட மாட்டான். அது மாதிரி இவன் நித்தியத்துவம் நித்தியத்துவம், ஏற்கனவே கும்பகர்ணம் பலசாலி, இவன் இன்னும் சாகாமையே இருந்தான்னா உலகம் தாங்காது. அதனால எல்லாரும் கேட்டார்கள், கலைமகள் வந்து நாவில் உட்கார்ந்தான், இவன் நித்தியத்துவம் நித்தியத்துவம் நித்தியத்துவம்னா ஆண்டவ எதிரில் வந்தான், என்னடா வேணும்னா ஒரு எழுத்து மாறி போச்சு, நித்ரத்துவம்ன்றான், ஒரே ஒரு எழுத்து தான், நித்தியத்துவம்னா சாகாத வரம், நித்ரத்துவம்னா எழுந்திருக்காத தூக்கம், சாகாத வரம் கேட்க போனவன் ஒரே தூக்கத்தை கேட்டான், தூக்கம் கொடுத்தேன்னுட்டார், நீ தூங்குற வரைக்கும் நல்லதுடா. பல பேர் வீடுகளில் குழந்தை தூங்கும் 8 மணி வரைக்கும், ஐயோ 8 மணி வரைக்கும் தூங்குறான் எழுப்புறாமே, அம்மா கொஞ்சம் பேசாமல் இருங்க, அவன் தூங்கினா தூங்கிட்டான், அது தூங்குற வரைக்கும் வீடு நிசப்தமாக இருக்காது, எழுப்புறா வீடு ரெண்டுபடும், எழுத்து எழுப்பாதேமாங்க, எழுப்பாதேமாங்க, வீட்டுக்கார தூங்கினா எழுப்பாதேமாங்க, பக்தினால் அல்ல, அது எழுந்தா வாழ்வாள் கத்துவோம், அதனால கொஞ்சம் நேரம் தூங்கும், அதுக்காகட்டான். அதனால இங்கே அதே மாதிரி பொண்டாட்டி ஊருக்கு போகிறேன், என்ன சார் உங்கள் வைஃப் ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சே வரலையா, இருந்துட்டு வரட்டான் சார் நிதானமாக, இவனு கூட அக்கறை இல்லை, வராமல் இருக்கிற வரைக்கும் நான் ஹோட்டலில் போய் எது வேணாலும் சாப்பிடுவான், இவன் வந்தால் பாகக்காய் குழம்பே வச்சு என் உயிரை எடுப்பான், அதானே. அதனால இங்கே நித்தியத்துவம்னு எல்லாரும் சந்தோஷமாக கொடுத்துட்டாங்க, கும்பகர்ணனுக்கு சாகாத வரம் கேட்க கொடுக்கல, தூக்கம் வந்துடுது, படு தூங்குவான், யாராவது எழுப்பினாத்தான் எழுப்புறதுனா சாமானிய எழுப்பு இல்லை, இப்போ சில கும்பகர்ணர்களும் இருக்கிறார்கள் தண்ணியை ஊற்றினாலும் எழுந்திருக்காது, நல்லா இருக்குன்னு புரண்டுபடுத்துக்கும், காலால் மிதிச்சாலும் மெத்துன்ட்டுருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிதிங்கும், அதனால் எது பண்ணாலும் எந்திரிக்காத சில கும்பகர்ணர்கள் உண்டு, அங்கே அவன் என்ன பண்ணால் எழுந்திருக்க மாட்டான், அப்படி அப்போ தூங்குவான். ராவணா அவனுக்கு அவன் எழுந்திருந்தானா எப்பவுமே நல்லா தூங்கி எழுந்தால் நல்லா பசிக்கும், நல்லா தூங்கி எழுந்தால் நல்லா பசிக்கும், பசிக்கணும், நல்ல தூக்கம் வரணும், தூக்கத்தில் யாரை கொள்றதுன்னு நினச்சிக்கிட்டே கணா கண்டிங்கன்னா விழுந்து எழுந்தால் பசிக்காது, அதனால் நல்ல நிம்மதியாக தூங்கினோமே ஆனால் நல்ல தூங்கி எழுந்தோமே ஆனால் பசிக்கும், அதான் ஆரோக்கியமான உடம்புக்கு அறிகுறியே கூட, அதனால் இவனை தூங்கி எழுந்தால் நல்லா பசிக்கும், நிறைய சாப்பிடுவான், அப்போ இவனுக்கு சாப்பாடு ராவணன் தான் கொடுப்பான், எவ்வளோ வேணாலும் சாப்பிடட்டும், ஆனால் இவன் ஒன்றும் பண்ண மாட்டான், சாப்பிடுவான் தூங்குவான் சாப்பிடுவான் தூங்குவான், இதுதான் இதுதான் வாழ்ந்த வாழ்க்கை. என்ன ஆச்சு, சீதையை கொண்டு வந்து சிறையில் வச்சுட்டா, அப்போ இவன் தூங்கிட்டு இருக்கான், கேட்குறான் ஏன் கும்பகர்ணன் அறம் சொல்லல, சீதையை அவன் தூக்கிட்டு வந்தபோது கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான், கொண்டு வந்து அசோகவனத்தில் வச்சாச்சு, அவன் காலில் விழுந்து கெஞ்சறான், அந்த நேரத்தில் ஆஞ்சநேயரும் வந்தாச்சு, அசோகவனமும் பற்றி எரிஞ்சது, இலங்கையில் தீ வைத்து விட்டு போய்விட்டார், இப்போ வந்து ஆலோசனை சபை கூட்டுறான். எப்போவுமே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், நம்ம கேட்க மாட்டோமே, எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும், அது கெட்டு போச்சுன்னா அப்புறம் தான் போய் ஆலோசனை கேட்கறது, அது பிரயோஜனமே இல்லையே, மைசூர்பாக் கிளறதுக்கு முன்னாடியே மாமியார்கிட்டயோ பக்கத்து வீட்டு மாமிக்கிட்டயோ பதம் என்னன்னு கேட்டால் பரவாயில்ல, எல்லாம் எனக்கு தெரியும், அவளை என்ன கேட்கறது, அந்த மைசூர்பாக் கிளறு கிளறு கிளறி அதை சமட்டி வச்சு உடைக்கிற மாதிரி வரும், மறுபடியும் கிளறுவா, அது கப்பலை ஊற்றி குடிக்கிற மாதிரி, அப்புறம் போய் கேட்கறது, அப்போ அது வீண் தானே, தெரியலன்னா முதலையே கேட்டு செய்யணும், தெரியாதுன்னு சொல்றதே வெக்கமே இல்லை, ஆனால் தெரிஞ்சதை தெரியாதுன்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறோம், வேலையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பல பேர் கோலம் போடுறி எனக்கு தெரியாது, ரசம் ஐடி எனக்கு தெரியாது, இது ஏமாத்திர வேலை நிக்க வச்சு உதைக்கணும், உண்மையில தெரியலன்னா தெரியலன்னு சொல்றதுக்கு வைக்கப்படவே கூடாது, தெரிஞ்சதை தெரியலன்னு சொல்லவும் கூடாது. இங்க இவன் ஆலோசனை சபை கூட்டுக்கிறான், கூட்டுக்கிற பொழுது கும்பகர்ணனை எழுப்பி கொண்டு வா, ஏன்னா கஷ்டம் வரும் பொழுதுதான் நமக்கு துணை வேணும்,
உடம்புல நல்ல ரத்தம் ஓடுற வரைக்கும் நடராஜா, ரத்தம் சுண்டி போனா கடராஜா அதானே. அப்ப இவனுக்கு என்னாச்சு? அசோகவனம் எரிந்தது, இலங்கை தகனமாகி விட்டது, ஒரு குரங்கு இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு போயிடுத்து. இவன் பிள்ளையில அக்கக்குமாரனை நிலத்தோடு அரைஞ்சு சந்தன மாதிரி தேய்ச்சிட்டு போயிட்டான். இத்தனை கஷ்டம் வந்த பிறகுதான் இவனுக்கு அடுத்தவரை கேட்கணும்னு தோணுது. சூர்பனகர் சொன்ன போது சீதையை தூக்கி வரட்டுமான்னு கேட்கல. தூக்கி வந்த பிறகு இவளை அசோகவனத்துல வைக்கட்டுமா, அந்த புறத்துல வைக்கட்டுமா, எந்த புறத்துல வைக்கட்டோன்னு கேட்கல. அதுக்கு பிறகு அவள் விருப்பம் இல்லை என்று தெரிந்த உடனே விட்டுட்டுமான்னு கேட்கல. இத்தனை நேரமும் கேட்கல, நானே நினைச்சான். இப்போ பிரச்சனைகள் வந்த உடனேயே கேட்க ஆரம்பிச்சான். ஏன்னா அடுத்தவன் தலையில போட்டுடலாமல்ல, அவனே கேட்டான், அவனும் சொன்னான் இவனும் சொன்னான்னு. பழிய அடுத்தவன் தலையில போடுறதுக்கு நம்ம ரெடி. நேரம் நடந்து போவீங்க, கண்ணை வரைச்சிட்டு போக வேண்டியது. அந்த வாசப்படி தலையில இடிக்கும், இங்க ரத்த காயம் வந்துடும். ஒருத்தர் கேட்பார், என்ன சார் நெத்தியில காயம்? வாசப்படி இடிச்சிடுது. வாசப்படியா இடிச்சுது? இவர் என்னமோ ஒழுங்கா இங்க உட்கார்ந்துருந்த மாதிரி வாசப்படிகளை ராஜா மியூசிக்கோட மேல இடிச்சுதா? நான் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லணும். வாசப்படியில இடிச்சுக்கிட்டேன் சார்னு சொல்ல மாட்டோமே. வாசப்படி இடிச்சுடுது. அடுத்தவன் மேல பழி போடுறதில் நம்ம கெட்டிக்காரங்க, அதை சொல்லக்கூடாது. முதல்ல இங்க ராவணனும் பாக்குறான், இதுக்கு ஆலோசனைன்னு கூட்டி என் மேல தப்பு இல்லை, எதனால தப்புன்னு கேட்போம். கும்பகாரனை கூப்பிட்டு, கும்பகாரனா தூங்குறான். அவனை எழுப்புறதுங்கிறது சாமானிய வேலை இல்லை. அவனை எழுப்பி பார்த்தாங்க, எந்திரிக்கல. குதிரையை விட்டு அவன் நெஞ்சில் நடக்க வச்சாங்க. டக்கு 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 டக்குனு குதிரை நடந்தது. இவனுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது, தட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது. சில பேர் பஸ்ஸில் வந்து பஸ் அந்த குலுக்கல் குலுக்கும், அப்பவும் கண்ணையே முழிக்க மாட்டான், நல்லா தூங்குவான். நல்லா பார்ப்பேன், யாராவது குண்டா இருந்த ஒரு பொண்ணு இருந்தால் பக்கத்தில் போய் உட்காந்துக்குவேன். ஏன்னா நமக்கு தூக்கம் வந்து அவன் மேலே சாஞ்சா டன்லப் மெத்தையில் படித்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அவன் நம்ம மேலே சாஞ்சா சட்டி சட்டி, அதனால அது பார்த்துக்கணும். இங்க அதே மாதிரி இவனை என்ன பண்ணா, கும்பகரணம் எழுப்புறது, குதிரையை விட்டு நடக்க சொன்னா குதிரை டக்கு 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 நடக்குது. இவனுக்கு டக்கு 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 டக்குன்னு தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. ரெண்டு பக்கத்துலயும் பெண்கள் நின்று கொண்டு நெஞ்சில உலக்கையை வச்சு அடிக்கிறார்கள். மாத்து வழக்க போடுறதுன்னு பேருக்கு பேர். அவள் இடிக்கும் போதெல்லாம் இவ ஒரு போடுவா, அவ ஒன்று போடுவா. அந்த மாத்து வழக்க அடிக்கிறது இடிக்கிறாங்க. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண எழுந்தீராய் எழுந்தீராய். கரங்கு போல வில் புழித்த காலதேவர் கையில் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். இதை சொல்லிக்கிட்டே உலக்க போட்டோம்னா கரெக்டாக வரும் சவுண்டு சந்தம். இடிக்கிறார்கள், என்னென்னவோ பண்ணி கும்பகர்ணனை எழுப்பியாச்சு. எழுந்தவுடன் அவனுக்கு அத்தனை பசி. என்ன பண்ணானா, 600 சகடத்தை அடிச்சிலும் 100 குடம் கல்லும் நுங்கினான். 600 வண்டி சாப்பாடு, 1000 குடம் கல்லு. இதை கொஞ்சம் குடிச்சுக்க வேண்டியது, இதை கொஞ்சம் தின்னுக்க வேண்டியது, கொஞ்சம் குடிச்சுக்க வேண்டியது, கொஞ்சம் தின்னுக்க வேண்டியது. இப்போ பாக்குறவன் அவன் குடிக்கிறவன் அவன் பாட்டு திம்மா, அவன் முழுக்கோழி முழாடு உள்ள போகும் தெரியாது. அதனால இங்கே அந்த குடிக்கிற பொழுது அவனுக்கு பசி பகபகான் வருது, நிறைய சாப்பிட்றான். 600 சகடம், சகடம்னா வண்டி, 600 சகடத்தை அடிச்சிலும் 100 குடம் கல்லும் நுங்கி நுங்கினான். சாப்பிட்றதுல 6 விதம் உண்டு. சிலவத்தை கடிச்சு சாப்பிடணும், சிலவத்தை அப்படியே நக்கி சாப்பிடணும், சிலவற்றை முழுங்கணும், சிலதை குடிக்கணும். தேன் கையில் ஊற்றினா, நெய் கையில் ஊற்றினா நக்கி சாப்பிடணும். அல்வாவை போட்டால் முழுங்கணும், அல்வாவை போட்டு கடிக்கப்படாது, நாக்கு துண்டா போயிடும். அதே நேரத்தில் இலையில அப்பளம் போட்டால் அதை கடிச்சு சாப்பிடணும், பாயசம் வச்சா குடிச்சு சாப்பிடணும். 6 சுவையிலே 4 விதத்தில் சாப்பிட்டாகணும். அப்போ நுங்குதல் என்றால் அப்படியே விழுங்குதல். தமிழுக்கு அதுக்காகவே நன்றி சொல்லணும். இந்த நுங்குன்னு ஒன்று விற்கும், எல்லாருக்கும் தெரியும். முன்னெல்லாம் இப்போ தெரியுதான்னு தெரியல, தெரியுதா? குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருங்க இப்பவே, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதெல்லாம் வராது. அந்த நுங்குல இளவு நுங்கா இருக்கும், அதை வந்து கடிக்கவே வேண்டாம். வாயில் போட்டால் அது அப்படியே உள்ளே போயிடும், அப்படியே உள்ளே போயிடும். இப்போல்லாம் கடுக்காதான் போட்டு. அதனால அந்த நுங்கு, அதனால தான் நுங்குதல் என்றால் நுங்கு உள்ளே போகிற மாதிரி ரொம்ப எளிமையாக உள்ளே போகணும். அப்படி செஞ்சால் தான் அதுக்கு பேர் அல்வான்னு பேர். அங்கேருந்து திருநெல்வேலி அல்வா வச்சுட்டு கடிச்சு கடிச்சு தின்னாலும் அதுக்கு பேர் அல்வான்னு பேர் இல்லை, அழுவான்னு பேர். அதனால இங்கேயும் நுங்குதல். இவன் அதை அத்தனை எப்படி சாப்பிட்டானா, கஷ்டப்பட்டு சாப்பிடல, டபக்கு 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 நுங்கு உள்ளே போகிற மாதிரி உள்ளே போயிடுத்தான். 600 சகடத்தை அடிச்சல 100 கடம் கல்லும் நுங்கினான். அப்ப ஏறுகின்ற பசியை இறை எழுப்பினான். இப்பதான் சாப்பாட்டுக்கு முன்னால சூப் ஒன்று கொடுப்பான். ஒன்னும் புதுசா வெள்ளக்காரனை பார்த்து நீங்க கத்துக்கவே வேண்டாம். அந்த காலத்துல வச்ச ரசம் தான் இந்த காலத்துல சூப்பு. அப்ப ரசத்தை டம்ளர்ல வாங்கி குடிப்பாங்க. அதனால ரசம் தான் மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு செய்யறதா ரசம். அம்மா தலையாட்டுறாங்க பாரு, அதான் சூப் ஒன்று புதுசு இல்லை, எல்லாம் அன்னைக்கு செஞ்சதே இன்னைக்கு புதுசாக பெருகு. அதனால இங்கே அது அது இங்கிலீஷில் சொன்னால் அதுக்கு பேர் சூப்பு, தமிழில் சொன்னால் ரசம். அதான் வேற ஒன்றும் கிடையாது.
எல்லாம் தான். சால்ட்னா அது நவீன காலம், உப்புனா நம்ம காலம், அவ்வளோதான் வித்தியாசம். உப்பு போடாத, சால்ட் போடும்பா, அது சொல்லிக் கொடுக்குற லட்சணம் டிவியில். அதனால இங்கேயும் அதே மாதிரி இவன் அத்தனையும் நுங்கினான், ஏறுகின்ற பசியை இறை எழுப்பினான். இந்த சூப் குடிச்சு பசியை தூண்டி விடுற மாதிரி இவன் 600 வண்டி சாப்பாட்டையும் 1000 குடம் கள்ளையும் குடித்து விட்டு அந்த பசியை கொஞ்சம் எழுப்பி விட்டானான். அப்புறம் முழு பசிக்கு எப்படி சாப்பிட்டுருப்பான்னு பார்த்துக்கோங்க. இத்தனையும் முடிஞ்ச உடனே இவனை அனுப்பணும், கூட்டிகிட்டு வரணும். அவனுக்கு எல்லாருமா சேர்ந்து அலங்காரம் பண்ணி சபைக்கு வந்துட்டான். ஆலோசனை சபையில் உட்காந்துருக்கான். இவன் முதல்ல உட்கார்ந்துருக்கிற போது ராவணன் கேட்கிறான் எல்லார்கிட்டையும், இந்த மாதிரி ஒரு குரங்கு சுட்டு விட்டது, இலங்கை முழுக்க நெருப்பு எரியுது, அகில் புகை போடுகின்ற நம்ம பெண்களுடைய கூந்தல் எல்லாம் அந்த நெருப்பப்பட்டு அந்த முடி சுருண்டு முடி கொளுத்திய வாசனை வருது. வாசனையிலேயே கடுமையான நாற்றம் எதுன்னா முடி பொசுங்கிய நாற்றம் தான், சகிக்கவே முடியாது. அதனால அது நடக்கலாம். அவன் சொல்றான், சுட்டது குரங்கு எரி சூறை ஆடிற்று, கெட்டது கொடிநகர் கிளையுடும் பட்டனர் பரிபவம் எங்கனும் படந்தது இட்டது இவ்வரியணை இருந்தது என் உடல். ராவணன் சொல்றான், ராம ஒண்ணு ராவணனை கொல்லல, இப்பவே அவன் செத்து போயிட்டான். அவன் சொல்றான், எனக்கு குரங்கு சுட்டது, இலங்கை முழுக்க எரிந்து விட்டது, எல்லாரும் பரிதாபப்பட்டார்கள், இது இத்தனையும் பார்த்துக்கிட்டு என் உடம்பு இங்கே இருக்கு, உயிர் போயிடுத்து, இட்டது இவ்வரியணை இருந்தது என் உடல், மற்ற இலது ஆயினும் மலைந்த வானரம் இற்று இலதாகியது என மாற்றம் தந்திலீரால். வேற ஒண்ணு இல்லைனாலும் இந்த குரங்கு செத்து போச்சுனாலும் அவனால வந்து சொல்ல மாட்டேயா, இற்று இலதாகியது என மாற்றம் தந்திலீரால். ஒருத்தராது வந்து அந்த குரங்கு செத்து போச்சுன்னு அதை சொல்றதுக்கு ஆள் இல்லையே, கேக்குறான், ஏன் இவனும் தானே இருக்கான், கஷ்டமெல்லாம் இவனால, பத்த வச்சவன் இவன், பத்துக்கிட்டு எரிஞ்ச பிறகு அணைக்கிறதுக்கு பக்கத்து விட்டுக்காருனா, இத்தனையும் சொல்றான். அந்த நேரத்துல அவரால் நாம என்ன பண்ணணும், இப்போ யுத்தத்துக்கு தயாராகணும், மற்றவன் வந்து எதிரில் நிக்கிறான், யுத்தத்துக்கு தயாராகணும், சண்டையா சமாதானமா, இதான் ஆலோசனை சபை. இந்த சபையில எல்லாரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவன் கேட்கறான், யார்? அதனால ராவண மந்திரின்னு பேரு. ராமாயணத்துல 3 மந்திரி, ஒன்னு தசரத மந்திரி, இன்னொருத்தன் வாலி மந்திரி சுக்ரீவ மந்திரி, இன்னொருத்தன் ராவண மந்திரி. என்னன்னா தசரத மந்திரிகள் தசரத நல்லதைத்தான் சொல்லுவான், ஊமா. அதே மாதிரி கிஷ்கிந்தையில வாலி என்ன சொன்னாலும் ஊமா. இலங்கையில ராவணன் என்ன சொன்னாலும் சைன் சப் ஜாலறான். இவங்க ரெண்டு பேரும் தப்ப சொல்ல மாட்டாங்க, தசரதனும் சொல்ல மாட்டான், வாலியும் சொல்ல மாட்டான். ஆனா ராவணன் தப்பு சொன்னாலும் அதுக்கு ஆமாம் போடுறவங்க, அதனாலதான் அப்படிப்பட்டவர்கள ராவண மந்திரியாரு கேட்பான், ராவண மந்திரியாரு. இப்போ இவ ஆலோசனை மந்திரிமார்களா இருக்கா, சண்டைதான் வேணும். யார் கூட? எந்த பொண்ணை கொண்டு வந்து நீ சிறையில வச்சிருக்கியோ அந்த பொண்ணோட புருஷ அவளை கூட்டி கொண்டு போக வந்த போது உங்கொண்டாட்டி விடமாட்டேன்டான்னு அவ புருஷங்கிட்ட சண்டை போடுறது நியாயம்னு சொல்றான்னு. அவன் ஒரு மந்திரியா, மந்தி முக்கா மந்திரி. இவன் கேக்குறதா தான், சீதையை விடுவதா? தலைவாசல்ல வந்து ராமன் நிக்கிறான், என்ன பண்றது? அப்ப எல்லாரும் சண்டைதான் வேணும், என்ன அனுப்பு, நான் யுத்தத்துக்கு போறேன், என்ன அனுப்பு, நான் கொண்டுட்டு வரேன், இதெல்லாம். அப்ப கும்பகர்ணன் மானம் போச்சு. ராவணன் சொல்றான், ஒரு குரங்கு வந்து இலங்கையை சுட்டு விட்டு போய்விட்டது, எப்பேற்பட்ட இலங்கை இது, பழிக்கு மாளிகை தளந்தோறும் இடந்தோறும் அழிக்கும் தேரலை உண்டு ஆடுனர் பாடுனர் ஆகி கழிக்கின்றார் அன்றி கவல்கின்றார் ஒருவதும் இல்லை. இந்த நாட்டுல சந்தோஷமா இருக்கிறோம் தவிர கவலைப்படுறோம் ஒத்தம் கூட இல்லை. அப்படிப்பட்ட இலங்கையில எங்க பார்த்தாலும் அழுகுறாள், இதை தடுக்க உத்தரவு இல்லையா? இவன் கேள்வி கேட்கிறான். அப்ப தான் மானம் போச்சு, என்னுடைய மானமே போய்விட்டது. அப்ப கும்பகர்ணன் எழுந்தான். எழுந்தவன் கேட்டா, மானம் போச்சு மானம் போச்சுன்னு சொல்றீங்க, மானம் இருக்கிறவனுக்கு தானே மானம் போகும், மானம் இருக்கிறவனுக்கு தானே மானம் போகும், உனக்கு இன்னும் மானம் இருக்கா? உன் வீட்டிலே இருக்கிற பெண்கள் எல்லாம் உனக்கு இன்னகை தர தர மாற்றான் மனைவி காலில் விழுந்து தொழ தொழ, இது மானமா? ஒண்ணுக்கு ரெண்டு இல்ல, திலோத்தம எல்லாரையும் கொண்டு வந்து தேவலோகத்து பெண்களையும் இங்க வைத்திருக்க, அத்தனை பேர் உன்னை சூழ்ந்து இருந்து உனக்கு சந்தோஷம் தருவதற்காக பாடவும் ஆடவும் காலை பிடிக்கவும் கழுத்தை பிடிக்கவும் இத்தனை பேர் இருக்கிற போது அடுத்தவன் மனைவி காலில் விழுந்து என்னை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோ சீத கிட்ட கேட்கறிய, அப்ப மானம் போகல? நான் கேட்டான், மாற்றான் மனைவி தொழ தொழ அப்ப மானம் போகலையா? ஆசில் பர தாரம் அவை அஞ்சரை அடைப்போம், மாசில் புகழ் காதல் உருவோம், பேச
பேசுவது மானமீடை, பேணுவது காமம், நன்று நம குற்றம். ரொம்ப நல்லா இருக்குப்பா நம்ம ஆட்சி. அடுத்தவன் கொண்டாட்டி கொண்டு சிறையில் வைப்போம், ஆனால் நம்மளை எல்லாரும் பாராட்டும். இந்த பட்ட பகலில் 10 பேரை கொல்லுவோம், நாட்சந்தியில் எனக்கு செலவைக்கணும். இது எந்த வகையில் நியாயம்? குற்றமில்லாத தப்பான ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு துரோகம் பண்றவளை நீ தள்ளிக்கிட்டு வந்தா கூட ஒழிஞ்சுக்கோ. கற்புடையவள் செய்த ஆசில் குற்றமே இல்லை. ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரை அடைப்போம், அவளை சிறையில் அடைப்போம், ஆசில் புகழ் காதலுருவோம். இதுக்காக நம்மளை எல்லாரும் புகழணும். இதே பேசுவது மானமிடை, பேணுவது காமம், கூசுவது மானுடரை, நன்று நம குற்றம். பேசுறது முழுக்க மானத்தை பத்தி பேசுற, செய்யறது முழுக்க காம செயல். மனுஷனை கண்டு நீ பயப்படுற, உனக்கு வீரம் எங்க இருக்கு? மும்மூர்த்திகளும் உன்னை கண்டு அஞ்சின காலம் போக நீ சாதாரண ஒன்று மானுடனை கண்டு அஞ்சுகிறாய். பேசுவது மானம் இடை, பேடுவது காமம், கூசுவது மானுடரை, நல்லா இருக்கே நம்ம ஆட்சி. ரொம்ப நல்லா இருக்கு. கும்பகர்ணன் சொன்னான், ராவணனுக்கு மூஞ்சி சின்னதா போச்சு. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. இப்ப யுத்தமா இல்லையா, உடனே எழுந்தான் கும்பகர்ணன், யுத்தமெல்லாம் வேண்டாம், அவளை கொண்டு போய் விட்டுடு. அதுதான் சொல்ல ஆரம்பித்தான், அவளை விட்டுடு. ராவண மூஞ்சியை பார்த்தான், மூஞ்சி வாடிப்போச்சு. அப்பத்தான் அந்த நன்றி உணர்வு அவனுக்கு வந்தது. கும்பகர்ணனுக்கு நன்றி உணர்வு தோன்றியது. ஏ, அவன் இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவனுக்கு சாப்பாடு போட்டவர் ராவணன். ஒரு வார்த்தை கூட அவரை சொன்னதில்லை. ஏடா திருட்டு படுத்து கிடக்கிறேன்னு சொன்னதில்லை. எவ்வளோ விடனாலும் அவன் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் சரி, எவ்வளோ சாப்பிட்டாலும் அவனை கேட்டதே இல்லை. மும்மூர்த்திகளோடு போருக்கு போனான், தேவர்களோடு போருக்கு போனான், கும்பகர்ணன் வரலையேன்னு ராவணன் ஒரு தப்பு கூட அவனை சொன்னதில்லை. தண்டசோர் தின்னுட்டு உட்காந்துருந்தான் அவன். அப்போது நன்றி விபீஷணன் தான் அங்கிருந்தான், அவனுக்கு நன்றி வேண்டாமானா விபீஷணன் இவங்ககிட்ட வெறிஞ்சி ஒரு சாப்பிட முக்காவாசி நாள் பட்டினி. அந்தனர் இல்லைன்னா பொழிந்தது. அவன் எப்போ பார்த்தாலும் யாகம் செய்வான், எப்போ பார்த்தாலும் விரதம் செய்வான், முக்காவாசி க்ஷேத்திரத்துக்கு போவான். அவன் ஒன்றும் இவனுடைய சாப்பாட்டு சாப்பிட இலங்கை நன்றாக இருக்க வேண்டும், ராவணன் வாழ வேண்டும் என்று அவன் யாகத்தையும் யஜ்யத்தையும் பண்ணி கொண்டிருந்தானே தவிர அவன் தண்டசோறு தின்னு தூங்கல. அதனால அவனுக்கு அந்த நன்றி தேவை இல்லை. ஆனால் கும்பகர்ணன் இதுவரைக்கும் ஒன்றுமே செய்யலை. சாப்பிடுவான் தூங்குவான், சாப்பிடுவான் தூங்குவான். அப்போ இப்போ யோசிக்கிறான், அப்போ திணைத்துணை நன்றி செய்யணும், அதனை பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். தினை அளவு ஒத்த நன்றி செஞ்சா கூட அதனுடைய பயனை உணர்ந்தவர்கள் பனைமர அளவுக்கு நினைப்பார். நான் கிருஷ்ணகிரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரேன், திரும்பி வரும்போது த்ரூ பஸ் கிடைக்கல. கிருஷ்ணகிரியிலேருந்து தர்மபுரி போயிட்டா நிறையா வண்டி இருக்குன்னாங்க. தர்மபுரி வந்தாச்சு. தர்மபுரியில் பஸ்ஸுக்கு கூட்டம், எல்லாரும் பஸ்ஸு சீக்கிரம் போகும்னாங்க. அதுக்கு கூட்டத்துக்கு தோளில் மாட்டின ஹேண்ட்பேக்லேருந்து ஜிப்பை திறந்து பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. 10 பைசா கிடையாது, தொலைச்சது 11,000 ரூபாய் சில்லறையும். 10 பைசா கிடையாது. தர்மபுரியில் எனக்கு யாரையும் தெரியாது. இப்போன்னா இவங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி ஒரு 10 ரூபா கொடுங்கான்னு கேட்கலாம், ஒத்தரையும் தெரியாது. நிற்கிறேன் நான் நடு ராத்திரி, ராத்திரி மணி 10, யாரும் தெரியாமல் நிற்கிறேன். அந்த நேரத்தில் ஐயோ எப்படிடா ஊருக்கு போவோம், விடிய விடிய உட்காந்துருந்தாலும் விடிஞ்சதுக்கு வழி கிடையாது, என்ன பண்ணுவோம், நடந்து போகிற தூரமும் இல்லையே, தவியாக தவிக்கிற வேத்து கொட்டுது எனக்கு, அழுகு ஒரு பக்கம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு பஸ் வந்தது. அந்த கண்டக்டர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி பர்ஸை யாரோ அடிச்சிட்டாங்க, சேலத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, சேலத்தில் இறங்கினோடனே உங்களுக்கு பணம் வாங்கி தந்துடுறேன். அவன் மாட்டேன்ட்டான், ஆனால் மாட்டாங்க, அதெல்லாம் ஏற்ற முடியாதுங்க, இறங்குங்கட்டான். அந்த நேரத்தில் நிர்கதியாக நிற்கிறேன். அப்போ யாரோ ஒருத்தர், எனக்கு முன்ன பின்ன தெரியாது, என்னால் அவருக்கு எந்த உபயோகம் இல்லை. அப்போ நான் பெரிய பேச்சாளரும் நாடறிஞ்ச பேச்சாளரும் இல்லை ஆரம்ப காலம். அவர் உடனே வந்து, அம்மா ஏறிக்கிங்க, அப்போ டிக்கெட் வந்து 4000 ரூபாய் 5 ரூபாயோ தான் சேலத்துக்கு தர்மபுரிக்கு. உடனே அவர் 5 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி கொடுத்தார். நான் போனேன், போன உடனே, ஐயா உங்கள் அட்ரஸ் கொடுங்க, நான் பணத்தை அனுப்பிடுறேன் கவருக்குள்ளே வச்சு. இல்லைம்மா பரவாயில்ல. நான் உடனே சேலம் போயிட்டு அவங்க கடையில் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்துட்டாலும் கூட அவர் கொடுத்தது 5 ரூபாய். ஆனால் அந்த உதவி எப்பேற்பட்ட உதவி, யோசிச்சு பாருங்க. கோடீஸ்வரனாக இருக்கலாம், உன் பணம் பூரா போயிடுத்து, உனக்கு வேண்டியது ஒரு 8 அணா டிக்கெட்டுக்கு, அந்த 8 அணா சாதாரணம் தான், ஆனால் அது கொடுத்த நேரம், கொடுத்த விதம், அதனால கிடைச்ச பயன், அதைத்தான் பெருசாக நினைக்கணும். அதனால திணைத்துணை நன்றி செய்யணும், அதனுடைய பயனை தெரிந்தவர்கள் அதை பனைத்துணையாய் கொள்வர். அது மட்டுமல்ல, செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. இந்த உலகம் சின்னது, ஆகாசம் சின்னது, எதுக்கு முன்னால நாம் ஒருத்தருக்கு ஒன்றுமே செய்யலை, ஆனால் அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. செய்யாமல் செய்த உதவிக்கு நாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற போது நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சால் அந்த உதவிக்கு இந்த உலகமும் ஈடாகாது, வானகமும் ஈடாகாது. அதுதான் இப்போ கும்பகர்ணன். இவன் இன்னும் எதுவும் செய்யலை ராவணனுக்கு, ஆனால் அவன் செய்திருக்கான் சிறிய உதவி இல்லை பெரிய உதவி. இத்தனை காலமாக அவன் உடம்பை வளர்த்துருக்கான்,
அப்ப பார்த்தான், இந்த நன்றி இல்ல முக்கியம். தொடங்கினான், அண்ணா மட்டவிழ் மலர் குழல் ஆளை விட்டுடு, தைரியமா சொன்னான். விட்டுடுன்னு சொல்ல வந்தான், ராவண முகத்தை பார்க்கறான், முகம் ஆடி போச்சு, முகம் ஆடி போச்சு. அப்ப உடனே பார்க்கறான், விட்டுடுன்னு சொன்னவன் விட்டுடுது மேல் வார்த்தை இழுத்துட்டான். விட்டுடுன்னு சொல்றதுக்கு போல விட்டோம்னா மன்னான், அண்ணான்னு கூப்பிடல. ஏன்னா அண்ணனுக்கு நான் செய்யக்கூடிய காரியம் இது இல்லை. எங்க அண்ணனுக்கு தர்மம் தவறினா தம்பி சொல்லி கொடுக்கணும். ஆனா நான் இப்ப இருக்கிறது அரச சபை, கேட்கிறவன் இலங்கையினுடைய மன்னன். அந்த மன்னன் கேட்கிற போது அந்த சபையிலே இருக்கிற ஒருத்த சாதாரண பிரஜை, அப்ப போய் அவனை போய் அண்ணானெல்லாம் கூப்பிடக்கூடாது. அதனால நீ அரசன், உன் சாப்பாட்டை நான் சாப்பிட்டுருக்கேன், அதனால அரசனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை, ஆனா ஒரு அண்ணனுக்கு தம்பி செய்யக்கூடிய கடமை இது இல்லை. அதனால அண்ணான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா விட்டுடுதுமே சூழ்களால் மன்னா, நாம எழுதும் அதை விட வெல்ல பட்டிடுதுமே நல்லது. இப்ப கொண்டு போய் சீதையை விட்டா நம்ம ரொம்ப கேவலமாயிடுவோம். அதை விட அந்த ராமனால் நாம வெல்லப்பட்டால் அதுவே பெருசு. உட்காந்துட்டோம், அதுக்கப்புறம் எழுந்திருந்து வீஷ்ணன் சொன்னான், எந்தை நீ ஆயும் நீ முன்னும் நீ வந்தனை பெரு தெய்வமும் நீ இந்திர பெரும்பதம் நிறைக்கின்றா என்று நொந்தன நுவலுதல் ஆகின அண்ணா விட்டு என் கண்ணு மணால் நிக்காதரா போடான்ட்டான். இப்ப கும்பகர்ணன் சொன்னாலும் அதே கதி தான் வந்திருக்கும். வீஷ்ணன் சொன்னா, அண்ணா விட்டுடு, உன்னோட இந்திர பதவி போகுதேன்னு சொல்ற, எனக்கு அப்பா நீ, அம்மா நீ, அண்ணன் நீ, தெய்வம் நீ, எல்லாம் நீ, அதனால நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ற, சீதையை விட்டு விடு. அப்ப என்ன சொன்னோம், ராவண டேய் இந்த இலங்கை பெருசுடா, எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, இஞ்சி மாநகர் இடமுடைத்து போய் எங்கேயா போ, என் விழியதிர் நெற்றியல் விழுதி, நான் மறுபடியும் உன்னை என் கண்ணுல பார்த்தேன்னா கொன்னுடுவேன் தம்பிய. இப்ப கும்பகர்ணன் சொல்லியிருந்தா அவனுக்கு இதான் நடந்திருக்கும், எங்கேயாவது போடா என் கண்ணு முன்னால நிக்காதே, விபீஷணம் போயிடலாம், அவனுக்கு நன்றி கடன் இல்ல. ஆனா இத்தனை நாளா இவன் சோத்த தின்னுட்டு இவன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு உடம்ப வளர்த்துட்டு அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வர்ற போது அவனை விட்டுட்டு வெளியே போனா அது நன்றி கொன்ற பாவம் இல்ல. கும்பகர்ணனுக்கு அதுதான் உறுத்தியது. அதை விட உயிரை விடுறது மேல் தீர்மானம் பண்ணா சபை கலைந்தது போய் மறுபடியும் படுத்து தூங்கிட்டான். இப்ப என்ன ஆச்சு, யுத்தம் வந்துடுது. யுத்தம் வந்தவுடனே எழுப்பினார்கள். அவன் எழுந்த உடனே கேட்ட கேள்வி, ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை ஜானகி துயரினம் தவிர்ந்தில்லையோ. கும்பகர்ண ஆலோசனை சபை முடிஞ்சு போய் படுத்துங்கிட்டான். முதல் நாள் போருக்கு ராவணன் போயிட்டு வந்துட்டான், தோத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் கும்பகர்ணன் எழுப்புகிறார்கள் ரெண்டாம் நாள் போருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அவன் கண்ணை முடிச்ச உடனே கேட்ட கேள்வி, யுத்தம் வந்துடுதா, ஆனதோ வெஞ்சமம் அழகில் கற்புடை ஜானகி துயரினம் தவிர்ந்தில்லையோ. ஏன்னா தூங்குற போது என்னத்தை நினைச்சு படுக்கிறோமோ அதான் எழுந்திருக்கிற போது வரும். இவன் சபையில என்ன சொன்னான், ஜானகிய கொண்டு வந்து சிறையில வச்சிருக்கியடா நியாயமா கேட்டான். இந்த சில குழந்தைங்க ராத்திரி படுக்கிற போது 10-11 மணி தூங்காது, 11 மணிக்கு எழுந்து அண்ணா மைசூர் பாகுங்கும், 11 மணிக்கு எங்க போறது மைசூர் பாகு, அம்மா காரி கல்கண்டை கொடுத்து பாப்பா, அது ராட்சச குழந்தை, அது இதுக்கா ஏமாறும், இது இல்ல தூக்கி அறியும். அவ இன்னும் எதையெல்லாம கொடுத்து பாப்பா பேரிச்சா, அது எல்லாம் இல்ல மைசூர் பாகும்பா, ஓங்கி ரெண்டு அற வைப்பா, அதை அழுதுகிட்டே தூங்கிடும். அம்மா நினைப்பா, அப்பா நல்ல வேலை சனிங்க தூங்கித்துறாப்பா, விடிய விடிய இல்லைனா மைசூர் பாகம் நம்மளை துன்பப்படுத்தும், நல்லா தூங்கும். காத்தால எழுந்திருக்கும் பாருங்க, எழுந்திருக்கிற போதே மைசூர் பாகுங்கும். ராத்திரி எதை நினைச்சு அடம் பண்ணி தூங்குதோ அதுதான் காத்தால. பல பேர் சிரிக்கிறீங்க, பல வீட்டு குழந்தைகள் அதேதான், அதேதான் எழுந்திருக்கிற போதே கேட்டு தொலைக்கும். அதனால பல பேர் என்ன பண்ணுவாங்க, காத்தாட்டே அது எழுந்திருக்கிறதுக்கு முன்னால கடையில் போய் மைசூர் பாக வாங்கிட்டு வந்துடா, அந்த பிசாசு எழுந்திருந்தா கத்தும்டான்னு வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில், உண்டு அப்படிப்பட்ட சூர்பறையெல்லாம் இருக்கு பல வீடுகளில். அதனால அது கொடுக்கூடாது, அழுதாலும் கிடையாதுன்னா அது அழாது. நீ வாங்கி வச்சு கொடுத்தா அடுத்த நாள் மறுபடியும் அழும், ஜிலேபின்னு அழும், இதுக்கு முடிவே கிடையாது. குழந்தைகளை நீங்க வளர்க்கறது தான் இருக்கு, அது கேட்கறதெல்லாம் கொடுத்து வளர்த்தா அது உங்க உயிரையும் சேர்த்து கேட்கும் கடைசியில். அதனால தப்பு, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், நம்ம வளர்க்கிறதா இருக்கு. இன்னைக்கு வளர்ப்பே தப்பு. இன்னைக்கு இருக்கிற இளம் தாய் தந்தையர்கள் குழந்தைகளை வளர்க்கிறதே இல்லை, தானா வளருது, தானா வளருது. கள்ளிச்செடி வளர்ற மாதிரி, கள்ளிச்செடி வளர்ற மாதிரி வளருது. வீட்டுக்கு வந்தால் எழுத வேண்டியதுதான், படிக்கிறதே கிடையாது, வாய் விட்டு ஒரு நல்ல வார்த்தை 4 சொல்ல தெரியல. எப்பப்பார் எழுத்து எழுத்து சித்திரப்புத்திர கணக்கு, பள்ளிக்கூடத்துலையும் எழுத்து வீட்லேயும் எழுத்து 4 வார்த்தை பேச தெரியாது. எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, அப்போ யார் தான் செகண்ட் மார்க் வாங்குறது, எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கடா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கடா, பாவம் அது செத்து சுண்ணாம போகுது, அங்கே போனாலும் திட்டு இங்கே போனாலும் திட்டு. அதனால தான்
நாம முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். டே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்காம வந்த ஊட்ட விட்டு துரத்திடுவேன், அவன் அதை மனசுலயே வச்சிருப்பான். படிச்சு வேலைக்கு வந்த உடனே இந்த மரம்மா வீட்டை விட்டு போ, அன்னைக்கே என்ன போன் சொன்னாலே இப்ப நீ போ, நீ சொன்னதை உனக்கே செய்யறேன். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளைய, நாம எதை செய்யறோமோ அதே தான். ஒட்டாத பாத்திரத்துல சமைக்கிறீங்க, முன்னெல்லாம் கல்ச்சட்டியில வந்த குழம்பு, ஈச்சம்பள ரசம், நல்ல இரும்பு வானொலியில தோசை எல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்கும், பிசுக்கு இருக்கும். அப்பெல்லாம் தோசைக்கல்ல வாசல்ல போட்டு தேய்ப்பாங்க, இத்தனை ஸ்கூட்டரும் கிடையாது, இத்தனை பஸ்ஸும் கிடையாது, போட்டு தேய்க்கணும். அத்தனையும் பால் காய்ச்சற பாத்திரத்தை வச்சு தேய்க்கிறதே கஷ்டம். வைக்கப்புல வச்சு அம்மா சொல்றாங்க பாருங்க, வைக்கப்புல வச்சு தேய்க்கணும் கஷ்டம். இப்பதான் தேய்க்கிறதும் கஷ்டம், அதுக்காக என்ன ஒட்டாம தோசை வர்றோம். தோசை அப்போ ஒட்டிக்கும், பாத்திரத்துல ஒட்டும். அந்த ஒற்ற பாத்திரத்துல சமைச்சு போட்ட போது அந்த குழந்தைங்களுக்கு ஒட்டுதல் இருந்தது. அண்ணன் தம்பி ஒட்டுதல், புருஷன் முன்னாடி ஒட்டுதல், அப்பா பிள்ளை ஒட்டுதல், எல்லாருக்கு என்னாச்சு, ஒட்டவே ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. இந்த நான்ஸ்டிக்ல செஞ்சு போட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது. அண்ணன் தம்பி ஒட்ட மாட்டேங்கிறான், புருஷன் முன்னாடி ஒட்ட மாட்டேங்குது, அப்பா பிள்ளை ஒட்ட மாட்டேங்குது. இப்ப அதை விட மோசம், யூஸ் அண்ட் த்ரோ. குடி தூக்கி எறி, தின்னு தூக்கி எறி. பையன் பாக்குறான், நான் படிக்கிற வரைக்கும் நீ வேணும், யூஸ். நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்தா த்ரோ. எங்க அநாதை இல்லத்துல அதையே சொல்ற, நீ தானே யூஸ் அண்ட் த்ரோல போட்டு கொடுத்த. டேய் சாப்பிடுறா, சாப்பிட்ட உடனே தூக்கி எறிஞ்சிரு, உபயோகப்படுத்தினா தூக்கி எறிஞ்சிரு. பையன் கெட்டியா மனசுல வச்சிருக்கோம், உபயோகப்படுத்தின உடனே தூக்கி எறிய வேண்டும். உபயோகப்படுத்தியாச்சு, பரீட்சை பாஸ் ஆயாச்சு, வேலை கிடைச்சாச்சு, கல்யாணம் ஆயிடுத்து, இனிமே இதனால நமக்கு என்ன உபயோகம், தூக்கி எறி. வேணும்னா நன்றி காட்டணும், நான் கட்டுற வீட்டுக்கு அன்னை இல்லம்னு பேர் வைக்கிறேன், நீ வேண்டாம், நீ போ கருணை இல்லத்துக்கு. நாம தானே பண்றோம் தப்பு. சாப்பிடுகிற சாப்பாடு, பேசுகிற பேச்சு, கட்டுகிற துணி, வாழுகிற வீடு, அத்தனையும் நமக்கு தர்மத்தை சொல்லி கொடுக்கறது. இதை பேச இந்த வேட நேரம் இல்லை. இந்து தர்மங்கள்னே திருவண்ணாமலையில் 10 நாள் பேசினேன். நம்ம போடுற கோலம், நம்ம வீட்டோட அமைப்பு, நம்ம உபயோகிக்கிற பாத்திரம், பண்டிகைகள், சமைக்கிற பலகாரங்கள், இத்தனை ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று ஒவ்வொன்றுலையும் விளையாட்டு, நம்ம விளையாடுற விளையாட்டு அந்த காலம் இப்போ இல்லை. அத்தனையிலேயும் ஆன்மீகம், இவர் சொன்னார்ல ஆன்மீக அது அமுதம்னு, அத்தனையிலேயும் ஆன்மீக அமுதம். இப்போ ஒன்றுலையும் கிடையாது, அது அப்புறமா பேசிக்கிறேன் இன்னொரு நாளைக்கு. இப்போ இங்கே இவன் அதனால் பார்க்குறான், நான் உண்டவன், அவன் சாப்பாட்டை சாப்பிட்டவன், அதனால் இப்போ நன்றியோட வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அவன் மனசுக்குள்ள உடம்ப ராவணனுக்கு கொடுத்தான், மனசை தர்மத்துக்கு கொடுத்தான். ஆனதோ வெஞ்சமும் சண்டை வந்துருத்தா, ஜானகி துயரை நம் தவிர்ந்தலையோ கேக்குறான். இன்னும் ஜானகியோட துயர் தீரலையா, அவளை ராவணன் விடலையா கேக்குறான் கும்பகர்ணன். ஆனதோ வெஞ்சமும் அழகில் கற்புடை ஜானகி துயரை நம் தவிர்ந்தலையோ, போனதோ விண்ணும் மண்ணும் வளர்ந்த வான்புகள் பொன்றும் காலம் புகுந்ததோ கேக்குற போதே, சீத துயரம் தீரலையா, சண்டை வந்துருத்தா, நமக்கு விண்ணும் மண்ணும் வளர்த்துல வான்புகள் அழிஞ்சு போச்சா, நாங்கள் சாக வேண்டிய நேரம் வந்தாச்சா. எழுப்பும் போதே அவன் சாவதற்கு தயாராக தான் எழுந்தான். எப்போ தர்மம் செத்ததோ அப்போ நாம் வாழ முடியாது. இப்போ வருகிறான், முதல் நாள் போரிலே ராவணன் தோற்று போயிட்டான், இன்று போய் போர்க்கு நாளை வானம். ராவணன் செய்த பல தவறுகள்ல அது ஒன்று. எப்பவுமே செஸ் ஆட்டத்தில் ராஜா காயை முதல்ல நகர்த்தப்படாது, ராஜா காயை வெட்டிட்டா ஆட்டம் க்ளோஸ். அதனால முதல்ல சிப்பாய் நகர்த்து, அப்புறம் குதிரை, அப்புறம் கோட்டை, அப்புறம் யானை, ராணி, அவளையும் கூட பறி கொடுத்துருவான், கடைசியில் தான் ராஜா. அப்போ தான் அவன் செஸ்ல ஜெயிப்பான். எடுத்த எடுப்பில் ராஜா காயை நகர்த்தினா பட்டு எழுச்சி போடான்டுவான், அவ்வளோதான். ராஜா காயை வெட்டிட்டா ஆட்டம் க்ளோஸ். அதனால போர்க்களத்துக்கு கூட முதல்ல அரசன் போகப்படாது. அரசன் செத்தா யுத்தம் முடிஞ்சு போச்சு, எதிராளி ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அதனால தான் பாரத போர்ல துரியோதனை வரமாட்டான், அவன் யுத்தத்துக்கே வரமாட்டான். எல்லாரையும் பீஷ்மர் அனுப்புவான் 10 நாள், அடுத்த 5 நாள் துரோணர், அடுத்த 2 நாள் கர்ண, அதுக்கு அடுத்த நாள் ஜெயத்ரத, கடைசி நாள் தான் அவன் வருவான். அவன் வரமாட்டான், 18வது நாள் தான் யுத்தத்துக்கு எல்லாரும் செத்த பிறகு வேற வழி இல்லையே வருவான். அவன் கெட்டிக்கார ஆட்டம் ஆடினவன் இங்க. அதனால இதே மாதிரி அண்ணன் இறந்து போய்விட்டான், தோற்று விட்டான், கும்பகர்ணன் அனுப்புறான். முதல்லயே கும்பகர்ணன் அனுப்பியிருக்கிறோம். கும்பகர்ணனை ஜெயிக்கக்கூடிய ஆள் உலகத்துல யாருமே கிடையாது. அவனா அழிஞ்சா அழிஞ்சதே தவிர அவன் ஜெயிப்பது என்பது யாராலும் முடியாது. 10 ராவணன் சேர்ந்தாலும் 1 கும்பகர்ணன். இப்ப கும்பகர்ணன் அழைக்கிறான். அழைச்ச உடனே ராவணன் சொன்னான், தம்பி நீ போருக்கு போ. அப்ப அவன் சொன்னான், இன்னமும் நீ சீதையை விடலையா அண்ணா, கடைசியா சொல்ற, வேண்டாம் சீதையை விட்டு விடு, இல்லையே உன் ஆவியை விட்டு விடுவாய், நான் சாகிறதுக்காக சொல்லல. அப்ப சொன்னான் ராவண, டே
உங்க யாரையும் நம்பினா இந்த யுத்தத்தை தொடங்கல, என்னையே நோக்கி நெடும்பகை தேடிக்கொண்டே. இதுதான் ஆணவத்தோட உச்சகட்டம். நான் யாரை நம்பி இந்த போரை தொடங்கலடா, என்னையே நோக்கி நெடும்பகை தேடிக்கொண்டே. என்ன நம்பித்தாடா யுத்தத்துல வந்தா அப்ப ஏன் முதல் வாழ்த்து போற? உன்னையே நம்பித்தானே போன. அப்ப எதுக்கு இந்த ஆணவமான பேச்சு? யாராலையும் நம்மையே நம்பி வாழ முடியாது, கண்டிப்பா முடியாது. அடுத்தவங்க துணை நமக்கு தேவைப்படும். முடியாது. ஏன்? நானே என்னையே நானே வாழ்ந்துக்கிறேன், நானே ராஜா, நானே. முடியாது, கண்டிப்பா முடியாது. ஒரு பால் வேணுமா? ஒரு பால்காரன் தான் பால் ஊத்துறோம். நீ போய் மாடு வாங்கிட்டு வந்து அதை மேய்ச்சி பாலை கறந்து குடிக்க முடியாது. பால் வாங்கணும்னா ஒருத்தன் வேணும், கண்டிப்பா. உனக்கு அரிசி வேணுமா? ஒரு விவசாயி வேணும், அவனை நம்பித்தான் நீ வாழணும். நானே அரிசி நீ வித என்ன வித மண்ணைத்தான் தீங்கணும், ஒன்றும் தீங்க முடியாது. அரிசி வேணுமா? அவனைத்தான் கேட்கணும். கட்ட துணி வேணுமா? நீ கோமணம் கட்டுறதா இருந்தாலும் அந்த கோமணத்தை வாங்கறதுக்கு ஒரு ஜவுளி கடை வேணும். யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்றது தப்பு. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, நீ அண்ணன் தம்பியை விட்டு தள்ளு. ஆனா எனக்கு யாரும் வேண்டாம், தப்பு. எல்லாரும் வேணும், எல்லாரும் வேணும். எந்த நேரத்துல யார் உதவி நமக்கு தேவைப்படும் தெரியாது. இன்னைக்கு படியில ஏறின யாரோ பெத்த பிள்ளை, யாரோ ஒரு அம்மா, அவ வந்து என்னை கையை பிடிச்சி மேடி ஏற்றி விட்டா. எனக்கு அம்மா இல்லை, அக்கா இல்லை, அண்ணா இல்லை, தம்பி இல்லை, ஏற்றி விட்டா. அப்ப அந்த உதவி இல்லை என்றா இந்த மேடைக்குள்ள நான் நுழைஞ்சிருக்கவே முடியாது. வாசப்படியில் தான் உட்காந்துருக்கணும் இவங்க யாராவது வர்ற வரைக்கும். எதுக்கு சொல்றேன்? யார் உதவியும் இல்லாமல் நான் வாழ்ந்து விடுகிறேன் சொல்ல முடியாது. அதுக்காக எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க உதவியில் தான் வாழ்வேன்னு வாழப்படாது. ரெண்டு வேணும். இந்த கர்ச்சிப்பு எடுத்துடுறோமா? டே இங்க வேடா, இந்த கர்ச்சிப்பு கொஞ்சம் எடுத்தா. ஏன் உன் கை நீளாதா? நீளாதா? கல்யாணத்துக்கு முன்னால சைக்கிள்ல ரெண்டு குடம் கட்டிக்கிட்டு நாலு மைலுக்கு அந்த பக்கம் போய் தண்ணி கொண்டு வருவான். கல்யாணம் ஆகட்டம் பாருங்க. காப்பி குடிச்ச டம்ளர் ஜானகி, இந்த டம்ளர் எடுத்துட்டு போ. ஏன்? அப்ப ரெண்டு குடம் கட்டிட்டு சைக்கிள்ல போக முடியுது, டம்ளர் கொண்டு போய் தாய்க்கிற இடத்த போட முடியாதா? திமிரு. நான் ஏன் பண்ணுவேன்? அவன் எடுத்தா கூட அந்த அம்மா காரிக்கு ஒத்திருப்பா பாருங்க. மாமி யார்? அவசியமா இருக்க மாட்டான். ஏன்டா நீ எடுக்கிற? உன் பொண்டாட்டிக்கு அதை விட என்ன வேலை? ஏன் அவன் பொண்டாட்டிக்கு டம்ளர் எடுக்கிறதா வேலையா? வேற வேலையே இல்லையா? வேற வேலையே இல்லையா? சொல்லி கொடுப்பான். என் புள்ள பாவம், காப்பி குடிச்சா டம்ளரை கூட அவனே கொண்டு போய் போடுறான். நான் மருமகளா இருந்தா கேட்டிருப்பேன், காப்பி அவர் தானே குடிச்சாரு. ஆமா, அப்ப அவர் டம்ளர் அவர் தான் போடுறான், நானா குடிச்சேன். அதனாலதான் என்னை யாரும் மாட்டு பண்ணா ஏத்துக்கவும் இல்லை, நான் யாருக்கும் மருமகளா போகவும் இல்லை. போனா என் மாமியாரையெல்லாம் என்ன செய்தின்னு கேட்டிருப்பேன். அதனால அப்படிலாம் வரமாட்டாங்க நல்லவங்க. அதனால இங்க என்னாச்சு? கும்பகர்ணனை கொண்டு வந்து சொல்றான், அண்ணா வேண்டாம், சீதையை விட்டு விடு, உன் உயிர் பிழைப்பா, வேண்டாம். அப்ப ராவணன் சொன்னான், என்னையே நோக்கி நெடுப்பகை தேடிக்கொண்டேன். யார பத்தி எனக்கு கவலை இல்லடா, என்னையே நம்பித்தான் இந்த யுத்தத்துல இறங்கினேன். அதனால அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, போ போய் தூங்கு. அப்ப கும்பகர்ணன் சொன்னான், சரி போறேன். எப்பவுமே வீட்டை விட்டு போற போது போறேன்னு சொல்லப்படாது, போயிட்டு வர்றேன்னு சொல்லணும். குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஸ்கூலுக்கு போற போது அம்மா கிட்ட, வீட்டில் பாட்டி இருந்தா பாட்டி கிட்ட, அம்மா போயிட்டு வரேன், பாட்டி போயிட்டு வரேன் சொல்லிட்டு போக சொல்லணும். ஒரு புருஷனோ பொண்டாட்டியோ ஆஃபீஸ்க்கு போறதா இருந்தா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். யாருக்கிட்ட சொல்றீங்களோ இல்லையோ, பெத்த அம்மா கிட்டையும் கட்ட பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்லணும். ஏன்னா பெத்த அம்மா வயிற்ற பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பா, ஐயோ என் பிள்ளை பத்திரமா வரணுமே. பொண்டாட்டி தாலியை பிடிச்சிக்கிட்டே இருப்பாயோ, அவன் கெட்டவனா இருந்தா கூட இது கட்டின வரைக்கும் தான் மரியாதை. அதனால புருஷன் வரணுமே, கண்டிப்பா போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போகணும். பல பேர் என்னத்த சொல்றது தப்பு. ஒரு சண்டை நாள் முழுக்க போட்டு புருஷன் பொண்டாட்டி பேசிக்காம இருந்தீங்கன்னாலும் போற போது இந்த பக்கம் திரும்பிட்டால் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போங்க, பத்திரமா திரும்பி வருவீங்க வீட்டுக்கு. அந்த போயிட்டு வரேன்னு சொல்லணும். அதே மாதிரி குழந்தைகள் கிட்ட, குழந்தைக்கு சாதம் போட்டுட்டு அந்த குழந்தை அம்மா நீ சாப்பிட்டியா கேட்கணும். ஏன்னா அவன் எல்லாருக்கும் சாதம் போடுவா, அது கேட்க மாட்டான். நான் சொல்லி கொடுத்த பல வீடுகளில் இப்போ குழந்தைகள் கேட்கறதுன்னு ஃபோன் வரும், அம்மா என் பையன் இப்போ தினமும் என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறான். சந்தோஷம், அம்மா சாப்பிட்டியா, இது காசா படமா, பின்னாலும் சோறு போடுறியோ போடுறியோ, இப்போ சாப்பிட்டியா, வெளி வீட்டுக்கு யாராவது வந்தால் வாங்க அதை கற்றுக் கொடுங்க. இப்போ சொந்தக்காரங்க வந்தாலே குழந்தைங்க போய் ரூமுக்குள்ளே போய் பூந்துக்குது. அப்பா அம்மா வேற, அவன் யாருக்கிட்டே பேச மாட்டான், கம்ப்யூட்டரே பார்த்துக்கிட்டு இருப்பான். கம்ப்யூட்டரில் என்ன கன்றாவியை பார்க்குறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ரூமுக்குள்ளே கொடுத்துட வேண்டியது. அவன் ராத்திரி முழுக்க 12 மணி வரைக்கும் என் பையன் கம்ப்யூட்டர்லேயே படித்தான். அவன் ராத்திரி பார்க்க வேண்டாம், சினிமாவையெல்லாம் 12 மணிக்கு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீ வந்து பார்க்கப்படாதே, கதவை சாத்திட்டுருக்கா. இது அம்மா இன்னமும் சொல்ற, குழந்தைகளுக்கு தனி அறையிலே கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்காதீர்கள். அதே மாதிரி டெலிபோனையும் அதே தான். ராத்திரி நேரத்தில் குழந்தை கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கோ. அவனுக்கு எதுக்கு டெலிஃபோனு? அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நாம ஃபோன் பண்ண போறோம். போர்வையை போத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள இருந்து ஃபோனு. அது இந்த பெண் குழந்தைங்க பண்ற அட்டகாசம் இருக்கு பாருங்க, மகாமோசம்.
ராத்திரியில போனை வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைகள் கிட்ட போன் இருக்க கூடாது இரவு நேரத்துல. தப்பான உறவுகளுக்கு அதுதான் வழிவகுக்கிறது, பல கஷ்டங்கள் அதனாலதான் வருகிறது முக்கியமா. அதே மாதிரி அடிக்கடி அந்த போனை வாங்கி செக் பண்ணுங்க, எந்த நம்பருக்கு அடிக்கடி போகுது பார்க்கணும். இது அதெல்லாம் என் பையன் நல்ல பையன், என் பொண்ணு நல்ல பொண்ணு, எதுவும் பண்ண மாட்டேன், வீட்டை விட்டு ஓடி போனான், நிற்கிற தலையில் கை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் என் பொண்ணு போயிட்டாளே, ஏன் போனா? நீ வழியை காட்டி கொடுத்த போறா, இல்லை விட்டுரு, போயிட்டாளா சரி நிம்மதி, போயிட்டா அவளே தேடிக்கிட்டா காசு போட வச்சோம் உட்காந்துக்கோ. போயிட்டான்னு அழாது, போயிட்டான்னு அழறதா இருந்தால் முன்னால் அதை சரியானபடி வளர்க்கணும். அதுதான் அளவுக்குமே சுதந்திரம் கொடுக்குற போது தப்பு தப்பு. 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை ஆடி தள்ளுபடியா வட கண்ணு போகலாம், அங்கே எல்லாரையும் தள்ளி பிடி, அதான் அடி தள்ளுபடி. கூட்டத்துக்குள்ளே போய் இந்த குழந்தைகிட்ட, கண்ணா உனக்கு என்ன வேணும், அது இதை திருன்னு ஒரு சட்டை எடுக்கும். என் குழந்தை பாருங்க மாடர்னாக எடுக்கலாம், வயிறு தெரியணுமா, அது 6 மாசத்துலயே தொப்புள் தெரியுற மாதிரி ஒரு சட்டை போட்டால் அது 16 வயசுல என்ன பண்ணும், நீங்களே கனவு கண்டுக்கலாம். அதனால இங்கே என்ன ஆச்சு, இவன் சொல்கிறான் அண்ணா விட்டுடு படா, என்னையே நோக்கி நெடுமகை தேடிக்கொண்டே போய் படு. அப்ப சொன்னா யாரை விட்டுது, விதி, விதி யாரை விட்டுது, அதாவது விதி என்றால் என்ன அர்த்தம்னா நாம செய்யற சதியெல்லாம் விதி இல்ல, எப்படி வந்தது ஏன் வந்தது நம்ம மீறி வர்றதா விதி. உதாரணம் சொல்றேன், ஒரு பையன் சினிமாவுக்கு போனோம்னு ஆசைப்படுறான், முதல் படம் ரிலீஸ் ரஜினியோட படம், போகணும், எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டான், அம்மா கிட்ட சோப் போட்டு பணத்தையும் வாங்கிட்டான், காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி டே நீ எனக்கு ப்ராக்ஸி கொடுத்துரு, எனக்கு பதிலாக நீ அட்டெண்டன்ஸ் கொடுத்துரு, அதையும் செட்டில் பண்ணிட்டான். கரெக்டாக சினிமாவுக்கு போயாச்சு, ஃபஸ்ட்டு ஷோ போய் உட்காந்தாச்சு, இந்த வரிசையாக நம்பர் போட்டிருப்பான் சீட்டுக்காக பெரிய தியேட்டர்ல எல்லாம், அவன் நம்பர் படி போடும்போது வரிசையாக கொடுக்க மாட்டான், இதில் 4 நம்பர் கொடுப்பான், அதில் 4 நம்பர் கொடுப்பான், ஏன்னா கடைசியில் 2 புருஷன் கொண்டாட்டியாக வருவாங்க, அவங்களை உட்கார வைக்க இடம் இருக்காது அதுக்காக. சரி இவன் போய் உட்காந்துட்டான் நிம்மதியாக, லைட் அணைச்சாச்சு, படம் ஆரம்பிச்சாச்சு, பக்கத்தில் வந்து ஒருத்தர் உட்காந்தார், இவன் பக்கத்தில் உட்காரவரை யாரை பற்றியும் கவலைப்படல, நீட்டாக படம் பார்த்தான், இவனுக்கு பிரமாதமாக ரஜினி சண்டை போடுறான், எனக்கு தாங்க முடியல சந்தோஷம், பக்கத்தில் இருக்கிற தொடையில் படார் படார் நடித்தான், ஆஹா என்னம்மா ரஜினி போடுறார் சட்டை, என்ன ஸ்டைலு எல்லாம், நின்று வேலை லைட்டு போட்டான், பார்த்தா யார் பக்கத்தில் உட்காந்துருந்தா அவங்க அப்பன், அதான் விதி. இவன் அம்மா கிட்ட பணம் வாங்கினது சதி, காலேஜில் பொய்ய அட்டெண்டன்ஸ் கொடுத்தது சதி, சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கினது சதி, படம் பார்த்து உட்கார்ந்தது சதி, இதெல்லாம் இவன் பண்ண சதி. ஆனா இவன் போன படத்துக்கு இவங்க அப்பனும் வந்து இவன் உட்கார்ந்த சீட்லயே பக்கத்து சீட்லயே தெரியாம வந்து உட்கார்ந்து இவன் மாட்டிக்கிட்டானே, அது விதி, அதான் விதி, புரிஞ்சுக்கணும். நாம செய்யறது இல்லை, நம்மை மீறி நடப்பது எதுவோ அது விதி. பல பேர் சொல்லுவான், என்ன சார் நீங்க நல்ல விளைவிளே நல்லா இருக்கீங்க, உங்க வீட்டுக்காரம்மா கருப்பா இருக்காங்களே, என் தலைவிதி சார. தப்பு, இது தலைவிதியே அல்ல, நீ பொண்ணு பார்த்த இல்ல, அவங்க வீட்டுல பஜ்ஜி சுஜியெல்லாம் தின்னேன் இல்ல, பொண்ணுகிட்ட தனியா பேசினேன் இல்ல, அதுக்கப்புறம் அவங்க 10,000 வரதட்சணை கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கிட்டேன் இல்ல, 30 பவுன் நகை போடுறாங்கன்னு ஒத்துக்கிட்டேன் இல்ல, கல்யாண பந்தல்ல எதிரில் நிற்கிறவங்க யாரு இல்லைன்னு 2 குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா, அது என்னதான் பேசுறதுக்கு இருக்குமோ, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்பெல்லாம் இது சதியா தெரியல விதியா தெரியல, கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு அது விதி. எந்த பொண்ணுக்கும் மயக்க மருந்து கொடுத்து தாலி கட்ட சொல்லல, எந்த மாப்பிள்ளைக்கும் துப்பாக்கி வச்சு தாலி கட்டுறான்னு சொல்லல, ரெண்டும் இஷ்டப்பட்டு தானே கட்டிக்கிட்டீங்க, எழுந்து ஓடி இருக்கிறது அப்பவே இது எனக்கு வேண்டாம் சொல்லியிருக்கலாம்ல, அப்பெல்லாம் இது கிடைச்சா போதும்னு கட்டிக்கிட்டு அப்புறம் இதுங்க என்னை கொண்டு போய் தள்ளிவிட்டீங்கள இந்த பொண்ணுங்க, அவர் என்னை மாட்டி விட்டுட்டியே, மாட்டியும் உடல நீயே போய் மாட்டிக்கிட்ட, கொண்டு போய் தள்ளவும் இல்லை, நீயே போய் அவன் மேலே விழுந்தார். அதனால் இது அல்ல விதி, நம்மை மீறி நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒன்று நமக்கு வந்து சேருகிறதே அதுக்கு பேர் தான் விதி, அதுக்கு பேர் தான் விதி. இப்போ இவன் சொல்கிறான், உனக்கு சொல்லியாச்சு, உனக்கு அறவுரை சொல்லியாச்சு, ஆலோசனை சபையில சொல்லியாச்சு, எதிர நினைக்கிறான் வலிமையானவன் சொல்லியாச்சு, ஒரு குரங்கு வந்து இலங்கையை சுட்டுட்டு போயிடுத்து அப்போ உனக்கு தெரியல, அண்ணா இனிமே பேசி பிரயோஜனம், விதி நின்றது, பிடர் பிடித்து உந்துகின்றது, உனக்கு இல்லை எனக்கு விதி, என்னை பிடர் பிடிச்சு சாகரத்துக்கு தள்ளுது, விதி நின்றது, பிடர் பிடித்து உந்தியது என்றிவன் வருவன் என்று உரைக்கிறன். அண்ணா நான் ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்ல மாட்டேன், பொன்றுவேன், நான் போர்க்களத்தில் செத்து போவேன், அவன் போற போதே சாக தயாராகத்தான் போறான், கும்பகர்ணன் நினைச்சிருந்தா ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் அவன் என்ன சொன்னான், பொன்றுவேன்,
ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள்னா, விதி நின்றது, பிடல் பிடித்து உந்தியது, நானும் போருக்கு போறேன், ஆனா வென்று இவன் வருவன் என்று நினைக்காதே. பொன்றுவன் நான் பொன்றிய பிறகாரம் இறந்த பிறகாவது புலம்புள் தோழியை நன்று என விடுதி நாயக நன்றரும். நான் செத்ததுக்கு அப்புறமாவது அந்த சீதைய அவ புருஷங்கிட்ட விட்டுடு, அதுதான் உனக்கு நல்லது. அப்ப சொன்னான் ராவண, நீ போய் தூங்குடா, என்னால ஜெயிச்சுக்க முடியும், என்னையே நோக்கி என் நெடும்பகை தேடிக்கொண்டே போ. அப்ப சொன்னான் சரி போறேன். இதுதான் கடைசி, அற்றதால் முகத்தில் விழித்தல் ஆரிய, இதுதான் கடைசி. நீ என்ன பார்க்கறதும் நான் என்ன பார்க்கறதும் இதுதான் கடைசி. செத்து போன பிறகு கூட கும்பகர்ண முகத்தை ராவணன் பார்க்க முடியல, அவன் சொல்லிட்டு போயிட்டான். அற்றதால் முகத்தில் விழி, ராமனோடவே அழகன் ராவணன் பேரழகன், நல்ல வேதம் படித்தவன், அனைத்து வேதங்களையும் படித்தவன், தினந்தோறும் எட்டு திக்கிலேயும் சென்று மனநாளில் லிங்கம் பிடித்து சிவபூஜை பண்ணுகிறவன், அற்புதமான கலைஞன், வீணை வாசிப்பதிலே வித்தகன், அவனோட கொடியே வீணை கொடி. நீங்க பாரதத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு சிங்கவால் கொடி வேதம் படித்த துரோணருக்கு, பனமர கொடி பீஷ்மருக்கு, ஒத்தருக்கு ஒரு கொடி. ஆனா ராவண அரக்கன் அவன் கொடி வீணை கொடி. ஏன்னா வாத்தியங்களிலேயே மானமுள்ள வாத்தியம் வீணை, வாத்தியத்திலே மானமுள்ளது வீணை. அதே மாதிரி நவரத்னங்களிலே மானமுள்ளது முத்து, மிருகங்களிலே மானமுள்ளது மான். மயிர் நீப்பின் வா கவரிமான், ஒரு முடி விழுந்துட்டா கூட அந்த மான் செத்து போயிடும், அது கவரிமான், எல்லா மானும் இல்ல கவரிமான். அதே மாதிரி நவரத்னத்துல வைரத்தை எவ்வளவு வேணா பட்ட தீட்டலாம், பவழத்துல எவ்வளவு பெருசு வேணாலும் ஓட்ட போடலாம், புஷ்பராகத்துல நீலத்துல மரகதத்தை எவ்வளவு வேணா தட்டலாம், ஆனா முத்துல மயிரிழதான் ஓட்ட போடணும், நல் முத்து. அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கினீங்கன்னா முத்து உடஞ்சிரும், முத்து உடஞ்சிரும். மானம் உள்ளது முத்து, மானம் உள்ளது முத்து. அதே மாதிரி வீணை, வீணைய நுனிவிரல தான் வாசிப்பான், அந்த நுனிவிரல வாசிக்கிறவ தெரியாம கொஞ்சம் அழுத்திட்டா தன்மானம் போய்விட்டது என்று வீணை தந்தி அருந்துரும், அதுக்கு மேல வாசிக்க முடியாது. முனிவரல்ல வாசிக்கிறவன் அழுத்தினாலே மானம் போயிடும் நினைக்கும். அதனாலதான் ஒரு கச்சேரியில வீணை கச்சேரி எல்லாம் பாடிட்டாங்க, காயத்ரி வீணை, ராத்திரி பஸ் இல்லை, சரி காத்தால போலாம்னா இதே கல்யாண மண்டபத்துல ரூம்ல எல்லாரும் படுத்துட்டு அவங்களுடைய வாத்தியங்கள் எல்லாம் இப்படி கட்டி வச்சுட்டாங்க. ஒரு கற்பனை மிருதங்க வீணை கிட்ட கேட்டுதான், ஏ வீணைய, வீணையும் நாதஸ்வரம் மட்டும்தான் நடுவில் உட்காந்து வரும், மற்றதெல்லாம் பக்க வாத்தியம்தான், வயலில் கடம் மிருதங்கம் எல்லாம் பக்கவாத்தியம் தான். வீணைய நடுவில் வச்சு கச்சேரி பண்ணுவான், அதே மாதிரி நாதஸ்வரத்தை நடுவில் வச்சு கச்சேரி பண்ணலாம். இந்த மிருதங்கம் கேட்டுதான், என் வீணைய உன்னை நடுவில் வச்சு என்னை ஓரத்தில் வச்சிருக்கான், நீ என்ன பெரிய ஆளு, நுனிவிரல்ல வாசிக்க வேண்டிய அந்த வாத்தியாரு ஒரு நிமிஷம் வரல அசைச்சான், அழுத்தினான், டொயின்னு உயிரை விட்டுட்டேன், புது தந்தி போட்டு தான் அவன் வாசிச்சான். ஒரு சின்ன அழுத்தத்தை கூட தாங்க யோக்கியதை இல்லாத ஒன்னை கொண்டாந்து நடுவில் வச்சான். கச்சேரியில தனியா அவர்த்தனும்னு என்ன போட்டு என்ன அடி அடிக்கிறான், மிருதங்கத்துல மிருதங்கத்தை போட்டு என்ன அடி அடிக்கிறான். இது வரைக்கும் எந்த கச்சேரியிலையாவது மிருதங்கத்துக்கு தோல் கிழிஞ்சதுன்னு சரித்திரம் உண்டா, இல்ல. அப்ப அத்தனை அடி தாங்குற என்ன ஓரத்துல வச்சு இத்தினோடு அடியை தாங்க அதை உன்ன நடுவுல வச்சாரு, இந்த தலைவருக்கெல்லாம் புத்தியே இல்லை. அப்ப உடனே வீணா சொல்லித்தான், அவர் மகா புத்திசாலியா, அதனாலதான் இப்படி வச்சான், ஏன்னா நுனிவர்களால வாசிக்க வேண்டிய என்ன கொஞ்சம் அழுத்தினா கூட அது அவமரியாதைன்னு நினைச்சு நான் மானம் போயிடுத்து நினைச்சு உயிரை விடுறேன். நீ ஒரு மானங்கட்ட பய, உன்னை போட்டு அத்தனை அடி அடிச்சாலும் நீ பேசாம உட்காந்துருக்க, அதனால தான்டா உன்னை ஓரம் கட்டி மானம் உள்ள என்ன நடுவில் வச்சாலும், வீணைக்கு வீணை மானம் உள்ளது, அதனால வீணை கொடி, ராவணனுக்கு வீணை கொடி, சரஸ்வதி கையில வீணைதான், தட்சிணாமூர்த்தி கையில வீணைதான், விக்னேஸ்வரியாக விநாயகர் வரும்போது அவர் கையில வீணைதான், நாரதர் கையில வீணைதான். வீணை மிகச்சிறந்த வாத்தியம், அப்பேற்பட்ட கலைஞன், அப்பேற்பட்ட பக்தன், வேற யாருக்கும் இல்லாத பேர் ராவணனுக்கு ராவணேஸ்வரன். எந்த நாயன்மார்களுக்கு அந்த பட்டம் இல்லை, அவனுக்கு பேரே ராவணேஸ்வரன். இறைவன் இருந்த கையிலே மலையையே தூக்கி எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன். அவன் செஞ்ச தப்பு அடுத்தவன் பண்டாட்டி மேல ஆசைப்பட்டானே, அதனாலதான் அத்தனை அழிந்தது, அதுதான் மிக கொடுமை. இப்ப என்ன பண்ணான், நான் என்ன என் பேர் இருக்கு, ராமன் பேர் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்குண்டா போடானோ. அப்ப உடனே கும்பகர்ணன் சொன்னான், சரி விதி நின்றது, என்னை பிடல் பிடித்து உந்துக்கிறது, பழனியை பிடிச்சி தள்ளுது, நான் போறேன், செத்து போயிடுவேன், நான் போனா திரும்பி வரமாட்டேன். அற்றதால் முகத்தில் விழித்தல் அறிய, இதுதான் நீ என்ன பார்க்கறது நான் உன்னை பார்க்கறது கடைசி. இது
நான் இறந்த பிறகாவது பொன்றினால் புலம்புல் தோழியை நன்று என விடுதி நாயக. நான் செத்து போனதுக்கு அப்புறமாவது, நான் உசுரோட இருக்கும் போது தான் கேட்கல, நான் இறந்த பிறகாவது சீதையை விட்டுடு, நீ பிழைப்ப. என்னை வென்று உளர் என்னின் உன்னை வென்று உயர்வர் இலங்கை காவல. என்னையே ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா உன்னை ஜெயிக்கிறது கஷ்டமே இல்லை, அதனால நான் செத்த பிறகாவது சீதையை விட்டு விடு. அப்ப ராவணன் சொன்னா, போட போய் படுத்துங்கு, போய் படுத்துங்க, யுத்தத்துக்கு போக வேண்டாம். உடனே சொன்னான், பெற்றனன் விடையும், கடைசியா உங்ககிட்ட விடை பெற்றுக் கொள்கிறேன், நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்புறான். அது கிளம்பிட்டான் கும்பகர்ணன், களத்திலே வந்து நிற்கிறான். ராமர் கேட்கிறார் விபீஷ்ணன் கிட்ட, அது யாரு? விபீஷ்ணன் சொல்றான், என் அண்ணன், அறம் நிறைந்தவன், அத்தனை தர்மங்களும் தெரிந்தவன், ராவணனுக்கு ஆலோசனை கூறியவன், அவன் கேட்கல, இப்ப நன்றி கடனுக்காக வந்து நிற்கிறான். இப்ப உடனே ராமர் சொன்னா, நல்லவனை கொள்றதுக்காக நான் வரல விபீஷணா, நீ போய் அந்த கும்பகர்ணன் நம்ம பக்கம் அழைத்து கொண்டு வா. விபீஷணன் போறான், விபீஷணன் வருவதை பார்க்கிறான். அப்ப கூட கும்பகர்ணன் என்ன நினைக்கிறான், இவன் ஏன் வர்றான், இவன் நல்லவன் பக்கம் போய் சேர்ந்தானே, இவன் ஒத்தனாவது உயிரோட இருப்பான்னு நினைச்சேனே, இவன் ஏன் வரான், கிட்ட வந்தான் விபீஷ்ணன், ஏன்பா வந்த, போய் ராவனோடு சேரு, ராவனோடு போய் சேரு, உன்னை ராவணன் பார்த்தா உன்னையும் கொண்டுடுவான், எங்கள் குலத்திலே இருக்கிறவர்களுக்கு எழுந்தனையும் இழைக்க நீ ஒத்தனாவது மிச்சம் இருக்கேன், சந்தோஷப்பட்டேன் போ. அப்ப சொன்னா, நீயும் வந்துடு, ராமன் நல்லவன் உனக்கு தெரியுது இல்லையா, அண்ணா நீயும் வந்துடு. அப்ப கும்பகர்ணன் சொன்னா, கருத்திலா இறைவன் தீமை கருதினான் ஆகில் அதனை காத்து திருத்தலாம் ஆகில் திருத்தலாம். ஒரு அரசன் தப்பு செஞ்சா அதை திருத்த முடிகிற வரைக்கும் திருத்தறோம். தீராது என்னின் ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதம்மா. உனக்கு இல்லடா, நான் முப்பத்தினவன், இத்தனை வருஷமா இந்த உடம்ப வளர்த்த, அவன் தப்பு செஞ்சா அவனை திருத்துறதுக்கு ஆலோசனை சொல்லலாம், திருத்த முடியவில்லை என்றா அவனுக்கு முன்னால நாம செத்து போறதா, தின்னதுக்கு நன்றி கடன். ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரித்ததம்மா. ராமன் சொன்னா, ஏற்கனவே விபீஷன் கொடுத்துட்டான், இலங்கை அரசு உனக்கு தந்தேன்னுட்டான். இப்ப விபீஷன் சொல்றான், அண்ணா உனக்கு எனக்கு அவன் தந்த அரசை உனக்கு நான் தருகிறேன். கும்பகர்ணன் சிரிச்சான், என்னடா சொல்ற, செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் தேறி வம்பிட்ட தெரியலை கொன்ற பகையை வாழ்த்தி நான் வாழ்வேன்னு நினைக்கிறியாடா, கேவலம் இந்த சாதாரண நாட்டுக்கு ஆசைப்பட்டு மாலை வம்பிட்ட தெரியல் அணிந்த என் முன்னை கொன்ற பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொன்ற உடலோடு கும்பிட்டு வாழ்கிலே கூற்றையும் ஆடல் கொண்டேன். எங்க அண்ணனையே அழிக்க போற பகைவனை நான் அவன் சோத்த தின்னுட்டு அவனை கும்பிட்டு வாழ மாட்டேன்டா, நான் யமனை கூட ஜெயிச்சவன் தான். என்ன கிடைக்குங்கிற ராஜ்யம் கிடைக்குங்கிற, எத்தனை நாளைக்கு அந்த ராஜ்யம், இப்ப ராவண ஆண்டான், எத்தனை நாளைக்கு ஆள போறோம், எதுவும் சாஸ்வதம் இல்லை, அல்பம், 110 கோடி கடந்தது, 210 கோடி கடந்தது, டாய்லெட்ல கடந்தது, படுக்கக்குள்ள கடந்தது, தலைமாட்டில் கடந்தது, பொண்டாட்டி ஜடக்குள்ள கடந்தது, இத்தனை பணத்தை சேர்த்து வைக்கிறானே அதை என்னத்தை அனுபவிக்க முடியும், யோசிச்சு பாருங்க. அந்த 100 கோடி பணத்தையும் மெத்த தச்சு அது மேல படுத்தா தூக்கம் வருமா, உருத்தம், நோட்டு மெத்தையில படுத்தா தூக்கம் வராது, உடம்புதான் வலிக்கும். அது என்ன பண்ண போறோம், அத்தனை பணத்தை சேர்த்து ஏதோ திங்கிறதுக்கு 9 நாழி உடுப்பது 4 முழம் வச்சுக்கோ, ஒரு 500 புடவை வாங்கிக்கோ, உன் பொண்டாட்டிக்கு 500 சின்ன வீடுக்கெல்லாம் வாங்கிக்கிடும், வேண்டாங்களே, நான் 4 வேலைக்காரனை வச்சுக்கோ, ஒரு 4 கார் இருக்கு, உங்க வீட்டில் இருக்கிறதே 3 டிக்கெட், அதுக்கு 4 கார் இருக்கு, அதனால நீ ஒரு 10 கார், அதனால நீ 2 கார் அங்கே போறோம், டிரைவர் வச்சுக்கோ போதுமே, இன்னும் என்ன வேணும், பேங்க்ல உன் எதிர்காலம் வரைக்கும் படம் இருக்கு, அதை விட்டுட்டு 10 பங்களா அங்க இருக்கு, அங்க 350 கோடி இருக்குங்க, 4200 கோடி இருக்கு, ஒரு கடை கூட சைபர் கூட தெரிய மாட்டேன், கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரிய மாட்டேங்குது, அத்தனை எதுக்கு, எங்க அனுபவிக்க போறோம், வாழ்நாளுக்கு எங்க கணக்கு இருக்கு, அத்தனை சேர்த்து வச்சு என்ன சொன்னார் திருமூலர் சொல்லுவார், ஏண்டா நீ எத்தனை ஆண்டா வாழ போற இல்லையே. ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து மனைவி கிட்ட சொன்னாராம், அடி சக்கரை பொங்கல் பண்ணு, அவ சக்கரை பொங்கல் பண்ணா, சாப்பிட்டார், நல்லா சாப்பிட்டார், அவ வெத்தலை மடிச்சு கொடுத்தார், அதையும் போட்டுக்கிட்டார், ஊஞ்சல்ல உட்கார்ந்தார், பொண்டாட்டி கன்னத்தை தட்டி கொஞ்சினாரு, சுருக்குறது இங்க கை வச்சார், படுத்தார், போயிட்டார், அடப்பண்ணி வைத்தார், அடிசில் உண்டார், மடத்தகையாளோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கம் இறை நோகுதென்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரே. என்னத்தை கொண்டு போக முடியும், அரணா கைத்தை கூட நம்ம சாகிற போது கூட படிக்க மாட்டோம், அதை கூட வெட்டி எறிஞ்சிருவாங்க, ஒண்ணும் இல்லை, பிறக்கும் போது கொடு வந்ததில்லை, பிறந்த மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை, இடையில் வந்தது இறைவன் தந்தது அனுபவி, அவ்வளவுதான், கொண்டு போக முடியாது, பெரிய கஷ்டம் சமந்தான்,
ஆண்டவனை காட்டில் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் யாரும் கிடையாது. நீ ஒன்றை கூட கொண்டு போக முடியாது, ஒழிச்சு கொண்டு போகவே முடியாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது. எப்படி பிறந்தியோ அப்படியே போ. நிர்வாணமாக பிறந்தா நிர்வாணமாக போ. துணி கூட உன் மேலே இருக்காது, அதை கூட வெட்டி எடுத்துக்குவான், எரிஞ்சு போயிடும். அப்போ எதையுமே கொண்டு போக முடியாத போது நான் சிங்கப்பூர் போகிறேன். அங்கே போய் ஒரு 130 பிஸ்கட், தங்க பிஸ்கட் 130 பவுனுக்கு, ஒரு 100 புடவை மலிவு வாங்கி வச்சாச்சு. கொண்டு போக முடியாது, வாங்கி என்ன பிரயோஜனம், வாங்கி என்ன பிரயோஜனம், அத்தனை தங்க பிஸ்கட்டு, அத்தனை பட்டு புடவை, அத்தனை டிவி, இத்தனையும் வாங்கியாச்சு. ஆனா ஏர்போர்ட்ல பிடிச்சிருவான், உடனே கொண்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், இதெல்லாம் வேண்டாம் சார், இதுக்கெல்லாம் டியூட்டி கட்டணும், டியூட்டி கட்டுற படத்துல எங்க நாட்டில் போய் நான் வாங்கிக்கிறேன், வேண்டாம், அதானே விட்டுறோம். அதே மாதிரி எதையுமே கொண்டு போக முடியாத போது தேவையில்லாத எதுக்கு சேர்த்து வைக்கணும், வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதோட போறோம், அதோட போறோம். கடைக்கு போகிறது ஆடி தள்ளுபடி, ஏண்டி எதுக்குடி ஒரு புடவை வாங்கிட்டு வருவான் பச்சை கலரில், புருஷன் கேட்பான், ஏண்டி உங்கள்கிட்ட தான் 5 பச்சை புடவை இருக்கேன், இது எதுக்கு? இவன் உடனே, என்கிட்ட முளைக்கீரை பச்சை இருக்குது, அகத்திக்கீரை பச்சை இருக்குது, முருங்கைக்கீரை பச்சை இருக்குது, சிறுகீரை பச்சை இருக்குது, எங்கிட்ட பசலக்கீரை புடவை இல்லைங்க, அதனால் வாங்கிட்டு வருவேன். தேவையா? 5 பச்சை புடவைக்கு மேலே 6வது ஒன்று வேணுமா? வேண்டாமே, எத்தனை போட்டுக்க முடியும்? வெளியில் போட்டு போனால் அவன் பிடுங்கிட்டு போகிறான், வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் பயம், லாக்கரை வைக்கிறதுக்கும் பயம், எதுக்குடா பாய்த்தரனாக, எதுக்கு? தேவையில்லையே, உன்னால போட முடிஞ்சா போட்டுக்கோ, இல்லையா வாங்காத விட்டு, வேண்டாம் அது வேணும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. என்ன கேட்டா நீ செய்யா? ஆமாம், கண்டிப்பா நான் 50 ரூபாய்க்கு மேலே செருப்பு வாங்க மாட்டேன். பணம் இல்லாதனால அல்ல, சிக்கனம் இல்லை, இது சிக்கனம் வேற, சிக்கனம் வேற, கஞ்சத்தனம் வேற, புரிஞ்சுக்கணும். கஞ்சத்தனம்னா தேவை உள்ளதை கூட வாங்காமல் இருப்பது கஞ்சத்தனம், தேவையுள்ளதை மட்டும் வாங்குவது சிக்கனம், புரிஞ்சுக்கணும். இவ்வளோதான் செலவு பண்ணோம் இன்னைக்கு, எனக்கு மாசத்துல 50,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக தாம் தூம் வேண்டாம், என்னுடைய செலவு 6,000, மிஞ்சி போனா 7,000, அதுக்குள்ள கணக்கோடு, அதுக்குள்ளதான் வாங்கணும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது, லிஸ்ட் எடுத்துட்டு போங்களே, லிஸ்ட்டை கொடுத்தா அதை எடுத்து கொடுக்க சொன்னா அது இல்லை, சுத்துறது ஒரு சாக்குன்னு. அதில் போனால் பையன் ஒரு 4 பிஸ்கட் எடுப்பான், புருஷங்கார ஒரு 5 ஷேவிங் செட் எடுப்பான், இவன் ஒரு தேவையில்லாத பவுடர் 10, ரொம்ப போயிடும் அந்த கூடை. வாங்குறப்போ தெரியாது, பில் போடும்போது பார்த்தா 13,000. எதுக்கு? சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகாதீங்க, எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க, லிஸ்ட் எழுதி கொடுத்து வாங்குங்க. அந்த லிஸ்ட்டு கூட 1ஆம் தேதிக்கு முன்னாடி, 25ஆம் தேதியாக அடுத்த மாதத்துக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போடுங்க. அப்புறம் 26ஆம் தேதி இது வேண்டாமே அடிச்சிருங்க, 27ஆம் தேதி இன்னொன்று வேண்டான்னு தோணும், கடைசியில் 30ஆம் தேதி திருத்தப்பட்ட லிஸ்ட்டை பார்த்தா அவசியமானது மட்டுமே வேணும். நீங்கள் தான் கோடீஸ்வரன், நீங்கள் தான் குழந்தைய போட சொல்லுங்க. உன் பையன் 4ஆம் கிளாஸ் படிக்கிறானா, இங்கே வேடா பேப்பர் பென்சில் எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு என்னெல்லாம் வேணும் லிஸ்ட் போடு. பையன் எடுத்த உடனே என்ன எழுதுவான், ஐஸ்கிரீம், பேட்டு, பந்து, அவனுக்கு வேணுங்கிறது தான் எழுதுவான், பிஸ்கட்டு எல்லாம் எழுதிடுவான். டை இங்கே பாரு, அப்பா சம்பளம் 9,300 ரூபா, நீ லிஸ்ட்டு போட்டதில் கூட்டு, கூட்டினா வரும் 13,000. டே இந்த அப்பா சம்பளத்தை கொடுத்துட்டேன், 9,300 தான், எங்கடா 13? ஆமாம்ப்பா, அப்போ வேண்டாதெல்லாம் கழிச்சிடு. சரி பேட்டு வேண்டாம்ப்பா, இருக்கிறதையே வச்சுக்கிறேன், பேட் அடிப்பான். அதுக்கப்புறம் பேட் அடித்தா எப்படா பார்த்தோம், பந்து அடிப்பான். சரி இதெல்லாம் அடிச்சியா, அரிசி எங்க, பால் எங்க? ஆமாம் இல்லை, அரிசி வேணும்ல சமையலுக்கு. ஆமாம், பால் வேணும்ல, நீ ஆள் குடிக்க. ஆமாம், அது போடவே இல்லையடா. ஆமாப்பா, அரிசி போடுறேன். இப்போ அரிசி போட்டால் ஜாஸ்தி வருதே, அப்போ எதடா குறைக்கலாம், அவனே குறைப்பான் தேவையில்லாத. அப்போ அவருக்கு எது அத்தியாவசியம் எது அவசியம் இல்லாதுன்னு குழந்தைக்கு தெரியும், அவனுக்கு எதுக்கு இப்போவே பிடிச்சி தெரியணும், அப்போ எப்பவே பிடிச்சி தெரியுது அவனுக்கு. தெரிய போகிற காலத்தில் நீ கோடு எடுத்துகிட்டு தெருவில் போக வேண்டியதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்லி கொடுக்கணும். ஆரம்பத்தில் இருந்தே வரவுக்கு மிஞ்சி செலவு வேண்டாம், நீ 10 சம்பாதிச்சா 1 மிச்சம் வேண்டாம், 1 மிச்சமையே, 10 சம்பாதிச்சா 1 மிச்சமே, அந்த 1 இன்னொரு 1 தானா சேர்த்திக்கும், அது கோடியா வளரும். அதுதான் பொருள் சேர்ப்பதற்கே முக்கியமானது, அதுதான். அதை சேர்க்காம எதுக்காக இத்தனை, அதான் இவன் சொல்றான், நான் போறேன் இப்ப இவன் கூப்பிட்டான் வாடான்னு. அப்ப சொன்னான், நீர்க்கோல வாழ்வை நச்சு நெடிதனால் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாது அங்கு போகே. தண்ணியில கோலம் போடுறீங்க வரலால எவ்வளவு நேரம் நிற்கும், தண்ணி நிற்குது அதில் பொட்டு வைக்கிற பொட்டு நிற்குமா, இல்லை கோடு போடுற கோடு நிற்குமா, நீர்க்கோலம் எப்படி அழிஞ்சு போயிடுமோ அது மாதிரி நம்ம வாழ்க்கை. இந்த நீர்க்கோல வாழ்க்கையை விரும்பி நெடுதினாய் வளர்த்து போர்க்கோலம் செய்து விட்டானே அந்த அண்ணனுக்கு உயிர் கொடாது நான் போகே.
நீர்கோர வாழ்வை நச்சு நெடுதினால் வளர்த்து பின்னே போர்க்கோரம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போவேன். கருத்திலா இறைவன் தீமை கருதினானாக அதனை காத்து திருத்தலாம் ஆகில் திருத்தலாம் தீராது என்னின் ஒருத்தரின் முன்னம் சாதல் உண்டவர்க்கு உரியதப்பா. அண்ணன் தப்பு பண்ணினா அதை திருத்தலாம், சொல்லி திருத்தலாம், பத்து தடவை சொல்லலாம், அது திருத்த முடியவில்லை என்றா அவனுக்கு முன்னால நாம செத்து போறதாண்டா. அவன் உற்பத்தினவனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் உனக்கு அது இல்லை, நீ போ, எனக்கு அது இருக்கு. நான் உற்பத்தினவன், நீண்ட நாள் தின்றவன், அதனால இந்த நன்றியை மறந்தா எனக்கு எந்த சொர்க்கமும் கிடைக்காது, போ. இப்ப யுத்தம் நடக்கிறது, ராமனுக்கு கும்பகர்ணனை கொல்லுவதற்கு மனசே வரல. யுத்தம் சும்மா நடக்கிறது, கும்பகர்ணம் பார்த்தான் இவன் என்னடா நம்மளை அடிக்கவே மாட்டாங்க, நம்ம திரும்பி போறது இல்லைன்னு சொல்லிட்டோம், நேரம் ஆகுது. அப்ப பார்த்தான் சுக்ரீவனோட சண்டை போட்டு சுக்ரீவனை தூக்கிக்கிட்டான் கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய உடம்புக்கு சுக்ரீவ குரங்கு இத்தனை உண்டு, அதை தூக்கிக்கிட்டான். சுக்ரீவன் என்ன பண்ணா, இவன் நல்ல குண்டு குண்டு இருக்கானா, நான் அப்பவே சொன்னேன் குண்டா இருக்கவங்க பக்கத்துல என்ன சாஞ்சிக்கிட்டா மெத்து மெத்துன்னு இருக்கும், அது மாதிரி கும்பகர்ண குண்டு இந்த சின்ன சுக்ரீவன் பார்த்தான், அவன் தோல் மேல சாஞ்சிட்டு தூக்கி போயிட்டான், நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கு தூக்கி போயிட்டான். இப்ப எதுக்காக தூக்கிட்டு போனான் கும்பகர்ண? சுக்ரீவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் ராமன். நான் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப, உன்னுடைய இன்ப துன்பம் என்னுடையது என்று அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தவன் ராமன். இப்ப சுக்ரீவன் கும்பகர்ண கொன்னுட்டா ராமன் அடைக்கலம் கொடுத்த வாக்கு தவறிவிடும். எந்த வார்த்தை தவறினாலும் அடைக்கலம் கொடுத்த வார்த்தை தவறுவது மிகப்பெரிய தப்பு, இது வேதத்துல சொல்லப்பட்டது. அதனால் நம்மிடத்துல அடைக்கலம் வந்து வந்ததை தவற விடக்கூடாது. அப்ப பார்த்தா அடைக்கலத்தை விட்டு விட்டால் ராமனுக்கு பெருமையே என்ன? குகனையும் சுக்ரீவனையும் விபீஷணனையும் அரக்கனையும் குரக்கனையும் ஒரு வேடனையும் தம்பியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் தந்ததுனாலதான் ராமாவதாரத்துக்கே பெருமை. அதனால அடைக்கலமாக ஏற்றுக்கொண்ட இவ இறக்க விட்டு அவ எங்கேயோ செத்து போறா பரவாயில்ல, எனக்காக நடந்த யுத்தத்துல எம் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக அவன் செத்து போனான்னா அது எனக்கு கேவலம் இல்லையா, இவனை காப்பாத்தணும்னு நினைச்சான். நினைச்சு ராமன் அம்பு விட்டான், கொல்றதுக்கு மனசு வரல கும்பகர்ண, அவனுடைய மூக்கு மட்டும் அறுந்து போச்சு, மூக்கு அறுந்து போச்சு, அந்த ரத்தம் சொட்டுது. சொட்டின உடனே சுக்ரீவன் மேல அந்த சூடான ரத்தம் பட்டுது, கண்ணை முழிச்சு பார்த்தான், அண்ணாந்து பார்த்தான், அடே கும்பகர்ணன் இல்ல, டக்குற எழுந்து ஓடி வந்துட்டான். வந்தவன் என்ன பண்ணா, அவன் தான் ராமன் விட்ட பாணம் கும்பகர்ணனுடைய நெற்றியிலே பட்டது, அவனை கொல்ல நினைக்கல, அந்த ரத்தம் சொட்ட விழித்து கொண்ட சுக்ரீவன் பார்த்தான், ஆஹா லட்சுமண சூர்பரக மூக்கர் அரிக்கணும், ஜடாயு உயிரியே கொடுத்தான், குகன் அவனுக்காக சண்டைப்பட தயாரானான். அந்த குகன் செஞ்சதையும் நான் செய்யல, ஜடாயு செஞ்சதையும் தெரியல, காட்டிலே குகனார் செய்ததை காட்ட மாட்டேன், நாட்டிலே கழுகார் செய்ததை நகைக்க மாட்டேன், என்ன அந்த ராமனுக்காக நான் எதுவுமே செய்யலையே, இப்ப ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கும்பகர்ண மூக்க கடிச்சுட்டு போயிட்டான். நெத்தியிலே பட்ட ரத்தத்தினாலே விழித்து கொண்ட அந்த சுக்ரீவ விழிச்சு பார்த்தா கும்பகர்ண முகத்தை பார்த்தா அவன் மயங்கி கிடந்தான் அந்த நெத்தி காயத்துல, மூக்க கடிச்சிட்டு போயிட்டா. அப்ப கும்பகர்ணனுக்கு மூக்கு இல்லை, அதனாலதான் மூக்குடைப்பட்டதுன்னு பேரு. அது பெரிய அவமானம், முகத்துக்கே எது அழகுன்னா மூக்குதான். நீங்க டிவி பாக்குறீங்கல்ல, டிவி பாக்குற போது ஒவ்வொரு மூஞ்சியும் பாருங்க, விளம்பரம் வரும்போது எல்லாத்துலயும் அந்த மூக்கு சரியில்லைன்னா முகத்துல அழகே இருக்கு, உதடு நல்லா இருக்கும், கண்ணு நல்லா இருக்கும், மூக்கு நல்லா இல்லைன்னா முகத்து அழகு பூராவுமே போயிடும். இனிமே உத்து பாருங்க, சும்மா டிவி பார்த்து பிரயோஜனம் இல்லை, அவ கட்டின புடவை பார்க்க வேண்டியது அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பார்க்கணும். அவ மூக்கு இந்த பக்கம் மாதிரி இந்த பக்கம் இருக்காது, கண்டிப்பா கொஞ்சம் வேறுபாடு இருக்கும், இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு, அல்லது இந்த பக்கத்து மூக்குக்கு அந்த பக்கத்து, இதெல்லாம் பார்க்கணும். வீட்டுக்கே வந்து காட்டுறானே, பார்க்கலாம் இல்ல அதெல்லாத்தையா, அதெல்லாம் பார்க்காம சும்மா அடியே என்னடியாச்சு, அவன் புருஷன் ஓடி போனானே வந்துட்டானா, இதுக்காக கேள்வி, அவன் போனா வர்றான் வராட்டி போறான், நமக்கு என்ன ரொம்ப கவலை தேவையில்லை. இங்க அதே மாதிரி மூக்கு உடைப்பட்டால், மூக்கு உடைப்பட்டதுனால அவமானம்னு அர்த்தம், மூக்கு உடைச்சிட்டு வந்தான் பாரு அவமானம்னு அர்த்தம். இப்ப கும்பகர்ண ராமன் கேக்குறான், அப்பா கும்பகர்ணா உனக்கு என்ன வேணும்? ராமன் கேட்டது ரெண்டு பேர்கிட்ட தான் தெய்வம் கேட்டது, ஒன்னு பாரதத்திலே கர்ணன், ராமாயணத்திலே கும்பகர்ணன், வேற யார்ட்டையும் கேட்கல. எங்கிட்டையும் உங்ககிட்டையும் கேட்டீங்கன்னா நம்ம லிஸ்டே கொடுப்போம், சாமி ஓடி போயிடுவார் உலகத்தை விட்ட. அவங்க கிட்ட தான் கேட்டான், ஏன்னா அவங்க யாரும் கெட்டதை கேட்க மாட்டான். கர்ணன் கிட்ட கேட்டார், அப்பா உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு கேட்க தெரியல, கொடுக்கத்தான் தெரியும். அவன் சொன்னான், எத்தனை பிறவி அடிக்கணும் அவற்றில் இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்ன, அதை மனசை கொடுக்கணும். கிருஷ்ணன் சிரிச்சான், ஏடா மனசை வச்சுட்டு என்னடா பண்ணுவேன், டப்பு வேண்டாம், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போருமா,
தீபாவளிக்கு பொண்டாட்டிக்கு 15,000 பட்டுப்படம் வாங்கி தரணும் ஆசை மட்டும் இருந்தா பாருமா, பர்சில் பணம் வேண்டாம். கிருஷ்ணன் கேட்டான், ஏண்டா மனசை மட்டும் கேட்கறியே, காசு வேண்டாம். கிருஷ்ணனே கொடுத்தான், கேட்டவனுக்கே கொடுக்க மாட்டான். ஆண்டவன் கர்ணனுக்கு கேட்காமையே கொடுத்தான். எத்தனை பிறவி எடுக்கிறோம் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி நீ பிறந்துட்டே இருக்காதரா, எனக்கு நீ வேணும்டா கர்ணா வாண்ணான். கும்பகர்ணன் கிட்ட ராமன் கேட்டான், ராமாவதாரத்துல கும்பகர்ணன் கிட்ட மட்டும்தான், கிருஷ்ணாவதாரத்துல கர்ணன் கிட்ட அர்ஜுனன் கிட்ட கூட கேட்கல. கேட்டான், ஒரு லிஸ்டே வச்சிருப்பான். கும்பகர்ணன் கிட்ட கேட்கறான், உனக்கு என்ன வரம் வேணும்? அவன் சொன்னான், அப்பா நான் செத்து போற பிறகு இந்த போர்க்களத்துல கடந்தேன்னா எல்லாம் வேடிக்கை பார்க்க வருவான். இப்பவே யாராவது ஒருத்தர் ரோட்ல செத்து போனா அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போக மாட்டான், ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ண மாட்டான், துடிச்சுக்கிட்டு இருந்தா அவனுக்கு தண்ணி ஊத்த மாட்டான், எட்டி எட்டி பார்ப்பான், எட்டி எட்டி பார்க்கறதுக்கு மட்டும் கூட்டம் சேரும். அதனால இங்கேயும் நான் செத்து போயிட்டா கும்பகர்ணனாச்சு வீராதி வீரனாச்சு, உன் படை வீரர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க, குரங்கெல்லாம் வந்து பார்க்கும், அப்போ எனக்கு மூக்கு இருக்காது, மூக்கிழந்த முகம் என்று எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. அதனால ராமா இந்த மூக்கில்லாத முகத்தை யாரும் பார்க்கப்படாது, என் கழுத்தை அறுத்து கடலில் போட்டுடணும். யார் கேட்பா என்ன வர வேணும்னு கேட்டால் என் மூக்கு மறுபடியும் வேணும்னு கேட்போம். நாமளாக இருந்தால் மூக்கு மறுபடியும் வேணும், ஏற்கனவே இருந்த மூக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் நல்ல மூக்காக கொடுன்னு கேட்போம். பொம்பளையாக இருந்தால் மூக்கு மட்டும் கொடுக்காது, ரெண்டு மூக்குலையும் வயிறு பேசரியாக போட்டு கொடுப்போம். இன்னும் கொஞ்சம் கட்டிக்காரியாக இருந்தால் பேசரி மட்டும் போகாது, புல்லாக்கு போட்டு கொடுப்போம். ஆனால் அவன் என்ன கேட்டான், மூக்கிலா முகமென எல்லாரும் என்னை இகழ்வார்கள், அதனால் என் கழுத்தை அறுத்து தலையை கடலில் போட்டுடு, அதான் அவன் கேட்ட வரம். அதே மாதிரி ராமன் கும்பகர்ணனுடைய கழுத்தை அறுத்து போட்டான். எதுக்காக கேட்டான், என்ன சொல்லிட்டு வந்தான் ராவணன் கிட்ட, நான் போறேன் வரமாட்டேன், நான் செத்து போனதுக்கு அப்புறமாவது சீதையை விடு. இப்ப களத்துல அவன் இறந்து கிடந்தால் ராவணன் வந்து பாப்பான். பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான், இந்திரஜித்தன் போய் மாயாஜனக படலத்தினால சீதையும் மயங்க வைத்து மாயாசீதை படலத்தினால ராம லட்சுமணர்கள் மூர்ச்சி ஆகி கிடக்க அப்பா கிட்ட வந்து சொல்றான், எல்லாரையும் கொன்னுட்டேன், ராமனையும் சீதையும் கொன்னுட்டேன், இந்திரஜித் வந்து சொல்லுவான். அப்ப உடனே ராவணனுக்கு சந்தோஷம், ஒட்டி என்றான் ஓட்டு பெட்டி, 40 பூத்தில் எண்ணணும், 38 பூத்து எண்ணியாச்சு, எனக்கு ஒரு 5,000 ஓட்டு ஜாஸ்தி, இன்னும் 5 பெட்டி பாக்கி இருக்கு, அது என்ற வரைக்கும் அதுக்குள்ள இருந்து பட்டாசு வெடிக்கிற, அண்ணனுக்கு ஜே, அப்பனுக்கு ஜே, உன பெத்தவனுக்கு ஜே, இத்தனையும் போட்டு எதுக்கு பட்டாசு வெடிக்கிற, அந்த 5 பொட்டி எண்ணினா இந்த பாவிக்கு ஒத்த ஓட்டு கூட இல்லை, இவன் 10,000 ஓட்டு வித்தியாசத்திலே தோற்று போனான், பட்டாசு என்ன இருந்தது, எதுக்கு வெடிச்ச, அவசரப்படப்படாது. என்ன பண்ணான் ராவண, இந்த இந்திரஜித்தன் சொன்ன உடனே, அப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம், நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, எல்லாம் போயாச்சுன்னா ராவண ஜெயிச்சிட்டோம் நினைச்சு, டேய் அந்த களத்துல செத்து கிடக்குற நம்ம அரக்கர் உடலை எல்லாம் கடல்ல போடு, ஒரு உடம்பு கூட கிடக்கப்படாது, சந்தோஷத்தை கொண்டாடுவோம், எல்லாரும் குடிங்க, கூத்தடிங்க, சந்தோஷமா இருங்க, அந்த இறந்த உடல்கள் அத்தனையும் போடுதுன்ட்டான். எல்லாம் கொண்டு போய் அரக்கனுடைய உடல் எல்லாம் போட்டாச்சு. ராமன் பக்கத்திலேயும் விழுந்தவர்கள் இருக்கிறார்கள், கால் போன குரங்கு, கை போன குரங்கு, உயிர் போன எல்லாம் கிடக்கு. இப்ப ஆஞ்சநேய பெருமா ராம லட்சுமணர்கள் மூர்ச்சையை தெளிவிக்க சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வருகிறார். அந்த சஞ்சீவி பர்வதத்தினுடைய மூலிகை காற்று பட்ட உடனேயே ராம லட்சுமணர்கள் மட்டுமல்ல, கை போன குரங்கு, கால் போன குரங்கு எல்லாம் முன்ன விட பலமான கை காலோட புடைச்சிடுது. இப்ப அவங்களுக்கு மட்டும் அந்த காத்து படாது, அந்த காத்து அரக்கனுக்கும் படும். அப்ப அரக்கன்ல செத்து போனவனும் பொழைச்சிருப்பான், கொஞ்சம் பொறுத்து இருந்தானா ராவணன் பக்கத்துல செத்தவன் எல்லாம் முழைச்சிருப்பான், அவனுக்கு அவசரம். அப்ப கும்பகர்ணனும் பொழைச்சிருப்பான், அதனாலதான் கும்பகர்ணன் பார்த்தா நான் மறுபடியும் வரக்கூடாது, ராமன் நிச்சயமா அழிய மாட்டான், ஆஞ்சநேயருக்கு வீரான ஆஞ்சநேயருக்கு இணையான வீரன் இல்லை, அதனால நான் பிழைக்க கூடாது மறுபடியும். அதனால என்னை கடை இப்ப கடல்ல போட்டதுனால சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்து கூட அரக்கர் பக்கத்துல ஒத்தனை கூட பிழைக்க வைக்க முடியல. விதிக்கு தகுந்த மதி, மதிக்கு தகுந்த வாழ்வு. அப்போ அந்த கும்பகர்ணனும் நன்றிக்காக ஒருத்தரின் முன்னம் சாதல், அவனுக்கு கருத்தில்லாமல் இருந்தால் அவனுக்கு ஆலோசனை சொல்லலாம், அவன் அதை கேட்கலன்னா அழிவானே ஆனால் அவனோடு கூட அழிவதுதான் நல்லது. அதனால நாடனை போல அவன் ராவணனிடத்திலே வணங்கி நின்றான், ராமன் கிட்ட நிமிர்ந்து நின்றான், ராவணனிடத்திலே வணங்கினான், அண்ணா வேண்டாம் வேண்டாம் வணங்கினான். நாணல் வெள்ளம் வரும்போது ராவணனுடைய கோப வெள்ளத்துக்கு முன்னாலே கும்பகர்ணன் என்ற நாணல் வளைந்து கொடுத்தது. ஆனால் அதே நாணல்
ராமனுடைய வீரத்துக்கு முன்னாலே கம்பீரமாக நிமிர்ந்து நின்று போர்க்களத்திலே வீர சொர்க்கத்துக்காக தன் உயிரையே கொடுத்தது. நாணலை போல வளையவும் தெரிந்தது அவனுக்கு, நிமிரவும் தெரிந்தது. அவன் வளைவும் நல்லது, அவன் நிமிர்வும் நல்லது, ரெண்டுமே அவமானப்படத்தக்கதாக அல்லாமல் ஆராதிக்கப்படத்தக்கதாக இருந்தது என்று கூறி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து கூறுகிறேன். சந்தோஷம், ஒருத்தர் கூட எழுந்திருக்கல. சந்தோஷம், மன்னிக்க, ஒருத்தரே ஒருத்தர் எழுந்து போறாரு. எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்சாட்டி பெண்கள் எழுந்து போவாங்க. ஏன்னா தோசை வாக்கணும், இட்லிக்கு சட்னி இறக்கணும், இவங்க முன்னாடி போனா நீங்க பின்னாடி போய் சாப்பிடலாம். தர்மபுரியில வழக்கம் வேறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும் எழுந்து போறாங்க. அப்படி அவரை மணந்து கொண்ட மனைவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். மிகப்பெரிய காவியமாக இதிகாசங்களாக விளங்குபவை பாரதமும் ராமாயணமுமாக இருக்க, தர்மத்தை பற்றி சொல்லுவது ராமாயணமும் அரசியல் தர்மத்தை பற்றி சொல்லுவது பாரதமுமாக இருக்க, அறத்தை கூறுகிற ராம காதையிலே பல்வேறு அறங்கள் நன்றி மறக்க கூடாது. நட்புக்காக உயிரையும் கொடுக்க வேண்டும், கட்டின மனைவியை காப்பாற்ற வேண்டும், கணவனுக்காக எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு வகையான அறங்கள், அரசியல் அறம், இல்லற தர்மம், இத்தனையும் சொல்லிக் கொடுக்கின்ற அதிலே ஒரு அறக்கன் மூலமாக நன்றி என்ற மிகப்பெரிய உணர்வை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக அமைய, ராவணனுக்கு உடன் பிறந்த தம்பியரிலே கும்பகர்ணனும் விபீஷணனும் இருக்க, விபீஷணன் அற உணர்வு உடையவனாக ஆரம்ப காலத்திலே இருந்த அவன் யாகம் யோகம் என்றிருக்க, ஆனால் கும்பகர்ணனோ வாய் தவறி நித்தியத்தத்தை கேட்க வேண்டியவன், கலைமகள் நாவிலே வர நித்ரத்தத்தை கேட்டு விட்டதனாலே பெருந்தூக்கத்துக்கு ஆளாக அவன் தூங்குகின்ற நேரம்தான் அதிகமாக இருக்க, ராவணனும் தம்பி தூங்குகிறானே என்று நினைக்காமல் அவன் எழுகின்ற போது அவனுக்கு உணவு கொடுத்து, அவன் தூங்குகின்ற போது அதற்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து, அந்த கும்பகர்ணனுடைய உடலை வளர்த்தவன் அவன்தான், உள்ளத்தை அல்ல உடலை வளர்த்தவன் அவன்தான். அதனாலே ராவணனுக்கு சீதை சிறை வைத்த பிறகு ஆஞ்சநேயர் அசோகவரத்தை எரித்த பிறகு என்னுடைய உடல் தான் இங்கு இருக்கிறது, உயிர் போய்விட்டது என ஆலோசனை சபையை கூட்ட, அந்த சபையிலே அங்கே வந்திருந்த கும்பகர்ணர், என்ன மானத்தை பற்றி பேசுகிறாயே, உன்னுடைய மனைவியர் வீட்டிலே இருக்க மாற்றான் மனைவியை கொண்டு வந்து அவள் காலிலே விழுந்து தொழுகிறாயே, இது மானமா? பேசுவது மானமிட பேணுவது காமம், நன்று நம குற்றம், சீதையை விட்டுவிடு என சொல்ல தொடங்கினவன் ராவணனுடைய முக வாட்டத்தை கண்டவுடனே, இவன் எனக்கு சோறு போட்டு வளர்த்தவர், அந்த நன்றி இருக்கிறது, இந்த கடைசி காலத்திலே அவனுக்கு வேண்டாததை சொல்லி அவன் போட்ட சோற்றுக்கு அந்த நன்றிக்கு மாறாக நடக்க கூடாது என்ற காரணத்தினாரே விட்டுடு என சொல்ல வந்தவர், விட்டுடுது மேல் அண்ணா என கூப்பிட வந்தவர், சூழ்கள் மன்னா விட்டுடுது மேல் யாம் எழுதும், அதை விட பட்டிடுது மேல் நன்று, நாம் செத்து போனா கூட பரவாயில்லை, இப்ப சீதையை விட்டா அது தோற்று போற அவமானம் என சொல்ல மறுபடியும் போய் படுத்து தூங்கிவிட, அதன் பிறகு யுத்தம் வர, ராவணன் முதல் நாள் போருக்கு போக, இன்று போய் போருக்கு நாளை வா என ராமபெருமான் அவனுடைய வீரத்தை எல்லாம் பறித்துக் கொண்டு அனுப்ப, குனிந்த தலையோடு ராவணன் நாட்டுக்கு திரும்ப, அப்பொழுது அவருடைய அமைச்சரான ஒருவர், நீ கும்பகர்ணனை அனுப்பு, நீ முதல் நாள் போருக்கு போனது தப்பு என சொல்ல, கும்பகர்ணன் தூங்கிக் கொண்டிருக்க அவனை எல்லோருமாக சேர்ந்து உலக்கையால் இடித்து குதிரையை வைத்து நடமாட செய்து அரை தூக்கத்திலே அவனை எழுப்ப அவனுக்கு போர்க்கோலம் செய்துவிட, அப்பொழுது கூட அவன் இன்னமும் ஜானகியின் துயர் தீரவில்லையா, போனதோ ஆனதோ வெஞ்சம ஜானகி துயர் நம் தவிர்ந்தலையோ, போனதோ விண்ணும் மண்ணும் வளர்ந்த வாழ்வுகள், பொன்றியதோ புகழும் காலமே, சாகர நேரம் வந்து விட்டதா, எங்கள் புகழெல்லாம் போய்விட்டதா என எழுந்திருக்கிற போதே இறக்க நேரம் வந்து விட்டதா என சொல்லிவிட்டு கிளம்ப அண்ணனிடத்திலே வர, அப்பொழுதும் அறவுரை சொல்ல, அண்ணா வேண்டாம், சீதையை விட்டுவிடு, இவ்வளவு பெரிய உன்னையே அவன் வென்றிருக்கிறான் என்றால் போர்க்களத்தில் அவனை உன்னால் எதிர்க்க முடியாது என சொல்ல, ராவணன் அதை கேட்காமல் போக, என்னையே நம்பி இந்த போரை தொடங்கினேன், அதனாலே யாரை நம்பியும் நான் இல்லை, நீ போய் படுத்து தூங்கு என சொல்ல, விதி நின்றது, பிடர்பிடித்து உந்துகின்றது, அதனாலே அண்ணா நான் போகிறேன், ஆனால் திரும்பி வருவேன் என்று சொல்ல மாட்டேன், பொன்றுவேன், நான் இறந்த பிறகாவது அந்த புலங்கள் தோழியான சீதையை விட்டுவிடு என சொல்ல, அற்றதால் முகத்தில் விழித்தல் ஆரிய உன்முகத்தை நானும் என் முகத்தை நீயும் பார்ப்பது இதுதான் கடைசி தடவை என்று சொல்லிக்கொண்டு விழிகளிலே
கண்ணீரோடு அவன் கிளம்ப, அப்பொழுது கும்பகர்ணன் போகிற போது ராவணனுடைய கண்ணீரில் கண்களிலேயும் 20 விழிகளிலேயும் குருதி நீர் தேக்க, கும்பகர்ணன் களத்திலே வந்து நிற்க, ராமன் அவன் யார் என்று கேட்க, விபீஷன் அவன் என்னுடைய சகோதரர், ராவணனுக்கு தம்பி, அறம் தெரிந்தவன் என சொல்ல, அவனை நம் பக்கம் அழைத்து வாயிர சொல்ல, விபீஷன் போக, அண்ணா எனக்கு அவன் கொடுத்த இலங்கை செல்வத்தை உனக்கு நான் தருகிறேன், நீ வந்துவிடு என சொல்ல, நீர்கோல வாழ்வை நச்சு நெடுதினால் வளர்த்து பின்னி போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு, உயிர் கூடாது அங்கு போகிறேன், கார்கோல மேனியானி கூடுதி கடிதில் உனக்கு ராமனோடு சேருவதுதான் அறம், ராவணனுக்காக நான் இறப்பதுதான் எனக்கு தர்மம், எனக்கு உணவு போட்டு வளர்த்தவர் இந்த நீர்கோல வாழ்வை நச்சு நெடுநாள் வளர்த்து பின்னே போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு, உயிர் கூடாது அங்கு போக மாட்டேன், தம்பியர் இன்றி தமையன் தனியாக இந்த மண்ணிலே விழுந்து கிடப்பதா, அண்ணனுடைய பிணத்துக்கு நான் துணையாக இருப்பேன், அவன் சாகும் போது தனியாக இருக்கக்கூடாது, அவன் வாழும் போது கூட இருந்த நாம் இறக்கும் போது துணையாக இருக்க வேண்டும், நீ திரும்பி போ என சொல்ல யுத்தம் தொடங்க, ஆனால் ராமபெருமானோ விளையாட்டாக யுத்தம் செய்ய, அப்பொழுது கும்பகர்ணன் சீதையை திரும்ப பெறுவதற்கு ராமனுடைய வீரம் முழுவதும் வரவில்லையே, அதனாலே அவனுடைய வீரத்தை தூண்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தினாலே சுக்ரீவனை தூக்கி கொண்டு ஓட அடைக்கல பொருளை எடுத்துக்கொண்டு போனால் இந்த ராமனுக்கு துக்கம் வரும், அதனாலே என்னோடு போர் செய்வான் என சொல்ல, அப்பொழுது ராமபெருமான் அதே மாதிரி கும்பகர்ணனோடு போர் செய்ய, இந்த அடைக்கல பொருளையே காக்க முடியாத உன்னாலே எங்கிருந்து சீதையை காப்பாற்ற முடியும் என்று வீரம் பேச, ராமபெருமான் ஆத்திரம் கொள்ள அவன் நெற்றியிலே அம்பிலாரை அடிக்க, நெற்றியிலே இருந்து குருதி விழ, மாபிலே படுத்துக் கொண்டிருந்த சுக்ரீவன் ரத்தத்தை கண்டு உயிர் மூச்சு திணறி படுத்திருந்தவன் உயிர் மூச்சு பெற்று திரும்பி வர, அப்பொழுது படுத்திருப்பது கும்பகர்ணன் மார்பிலே என தெரிய, அவன் மூக்கை கடித்துக் கொண்டு போக, ராமபெருமான் என்ன காரியம் செய்தாய் என கேட்க, நாட்டிலே குகனார் செய்ததை நயக்க மாட்டேன், காட்டிலே கழுகார் செய்ததை காட்ட மாட்டேன், அந்த ஜடாயுவைப் போல குகனைப் போல நான் எதுவுமே செய்யவில்லை, என்னை நீங்கள் நண்பனாக ஏற்றுக்கொண்டதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா, அதனால் தான் கும்பகர்ணன் மூக்கை கொண்டு வந்தேன் என சொல்ல, ராமபெருமான் கும்பகர்ணனிடத்திலே மாவீரரான கும்பகர்ணா, உன் கால்களை வெட்டி போட்ட போது வெட்டிய காலை கொண்டே போர் செய்தாய், உன் கையை வெட்டிய போது கையை கொண்டே போர் செய்தாய், அப்படிப்பட்ட மாவீரனான நீ என்ன விரும்புகிறாய் என கேட்க, மூக்கில் முகம் என நான் இறந்த பிறகு எல்லோரும் என்னை வந்து பார்த்து இழக்கூடாது, அதனாலே உன் வாழினாலே என் தலையை அறுத்து கடலிலே போட்டு விடு என சொல்ல, அதன்படியே ராமபெருமான் அந்த கும்பகர்ணனுடைய தலையை அறுத்து கடலிலே போட்டுவிட, ராவணன் கண்களிலே அழாத ராவணன் எப்பொழுது இலங்கையிலே அந்த இந்திரஜித் இறந்தபோது அழப்போகிறான், முன்னாலே கைலையை எடுத்த போது அழுதான், அவனுக்கு பெரிய தசக்ரீவன் என்றுதான் பெயர், ராவணன் என்றால் ஓயாத அழுகை உடையவன் என்று பொருள், அந்த ராவணன் என்ற பெயருக்கு சான்றாக கும்பகர்ணன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தபோது சீதையிடத்திலே பாயா ஜனகனை கட்டி அவள் மனதை மாற்ற நினைக்க, அப்பொழுது கும்பகர்ணன் இறந்தான் என்ற செய்தி வர தன்னுடைய மாயத்தை எல்லாம் மறந்துவிட்டு அனைத்து விழிகளிலேயும் குருதி நீரை தேக்க, சீதையும் கினி ராவணனை வெல்லுவது சுலபம் என்ற காரணத்தினாலே கெண்டை தடங்கன்னால் உள்ளே கிளுகிழுக்க உள்ளே மகிழ்ச்சி கொண்ட அந்த சீதைக்கே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆற்றலாக கும்பகர்ணனுடைய மரணம் இருக்க, இருந்து சாதிக்க முடியாதே, இறந்தாவது அவளுக்கு ஒரு நம்பிக்கையை தருவோம் என்று வாழ்ந்து காட்டிய நன்றிக்கு ஒருவரான அந்த கும்பகர்ணன் நதிக்கரை நாணலாக வளைய வேண்டிய நேரத்திலே வளைந்து நிமிர வேண்டிய நேரத்திலே நிமிர்ந்து போர்க்களத்திலே நிமிர்ந்து நின்றான், அண்ணனிடத்திலே வளைந்து நின்றான், அதே போல நாமும் எங்கே வளைய வேண்டும் எங்கே நிமிர வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாணலை போல வாழ்ந்தால் நாளெல்லாம் வாழலாம் என சொல்லி இந்த அற்புதமான காப்பியத்தை ஏற்றி கொடுத்த அந்த கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு நன்றியை கூறி அந்த காவியத்தை அரங்கேற்றிய இந்த மாபெரும் மன்றத்துக்கு என்னுடைய நன்றியை அர்ப்பணமாக்கி, இந்த மன்றத்திலே பேசுவதற்கு ஒரு தமிழ்ச்சியாக என்னை படைத்து அந்த காவியங்களையெல்லாம் கற்பதற்குரிய வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, எனக்கு கல்வி கேள்விகளிலே என்னை வல்லவளாக்கிய என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு நன்றி கூறி, அதற்கும் மேலாக கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி கூறி, கற்றுக் கொடுக்க ஆசிரியர் இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் கூட வாய்ப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் குடத்தில் இட்ட விளக்காகத்தான் போகும், பாட்டுக்கற்றவன் தனியாக வீட்டிலே கதவை சாத்தி கொண்டு பாடலாம், ஆடக்கற்றவள் தனியாக ஆடலாம், ஆனால் பேசக்கற்றவன் தனியாக பேசினால் பைத்தியக்காரன் என்று பக்கத்து வீட்டுக்காரன் கல்லெடுத்து அடிப்பான், அதனாலே பேசுவதற்கு ஒரு மாமன்றம் தேவை, யாரோ பெற்ற பெண்ணான என்னுடைய முற்றாத மழலையை கேட்க அற்புதமான இந்த மேடையை எனக்கு தந்த இந்த விழா குழுவினருக்கு நன்றியை காணிக்கையாக்கி, வாய்ப்பை இவர்கள் தரலாம், வாயை இறைவன் தரலாம், நூலை கம்பன் தரலாம், நீங்கள் உங்கள் காதுகளை தரவில்லை என்றால் இது வெறும் வானொலி சொற்பொழிவாக மாறிவிடும், அப்படி இல்லாமல் வயதிலே பெரியவர்கள்
இளையவர்கள் வேலைகளையெல்லாம் விட்டு அத்தனை பேர் வந்து யாரோ பெற்றவர் பெண்ணான என்னுடைய முற்றாத மழலையை கேட்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்தீர்கள். பேசுவதை விட கேட்பது எவ்வளவு கஷ்டம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அப்படி வயதானவர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கூட ஆடாமல் அசையாமல் இருந்து கேட்டீர்களே. உங்கள் அத்தனை பேர்களிலே வயதிலே பக்தியிலே அறிவிலே ஞானத்திலே பெரியவர்களை மானசீகமாக பாதம் தொட்டு வணங்கியும் எனக்கு இணையானவர்களுக்கு தோளோடு தோல் நின்ற என்னை விட இளைய தலைமுறையினருக்கு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தியும் என் நன்றியை காணிக்கையாக்கி கேட்பதற்கு நீங்கள் இருக்கலாம், வாய்ப்பை தர இவர்கள் இருக்கலாம், வாயை தர இறைவன் இருக்கலாம், நூலை தர கம்பன் இருக்கலாம். இது ஒன்று சரியாக வேலை செய்யவில்லை என்றால் யார் காதிலேயும் ஒரு வார்த்தையும் விழுந்திருக்க முடியாது. அதனாலே கல்லாய் பிறந்தால் திருப்பதி மலையிலே கல்லாக படியாக பிறக்க வேண்டும், நான் பூவாக பிறந்தால் இறைவனுடைய மார்பிலே மாலையாக வர வேண்டும் என ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிரார்த்தித்தது போல இந்த ஒலிபெருக்கிக்குள்ளே இருக்கிற செப்பு கம்பி பூமிக்குள்ளே கிடந்த போது நான் ஒரு அண்டாவாகவோ குண்டாவாகவோ மாறி யார் வீட்டு அட்டத்திலேயோ புளி போட்டு தேய்க்க ஆள் இல்லாமல் கிடக்காம நான் ஒலிபெருக்கியாக மாற வேண்டும், தர்மபுரியிலே ஒலிபெருக்கியாக மாற வேண்டும், இந்த கம்பன் கவிநயத்தை எடுத்துச் சொல்கிற வாய்ப்போடு வர வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அற்புதமான இந்த கம்பனுடைய கவியை எடுத்துச் சொல்கின்ற இந்த ஒலிபெருக்கியையும் ஒரு ஆழ்வார்கள் ஸ்தானத்திலே வைத்து ஒரு 12 ஆழ்வார்களாக 63 நாயன்மார்களாக அத்தனைக்கு மேலாக ராமகிருஷ்ணராக விவேகானந்தராக அத்தனை ஞானிகளுடைய வடிவத்திலே வைத்து இறைவனுடைய திருவடிகளை துழ அவருடைய கருவறை படியை தொட்டு கண்ணீரை ஒத்திக்கொள்வது போல அவர் அபிஷேக நீரை உண்டு மகிழ்வது போல அவருடைய நிர்மாலயத்தை சூட்டி மகிழ்வது போல கம்பன் காவிய ரயத்தை ராமன் பெருமையை அந்த நன்றி உணர்வை வெளியிலே கொஞ்சம் கூட நன்றி மறக்காமல் கடைசி வரையிலே சின்னஞ்சிறிய இடையூறு கூட இல்லாமல் தன்னை அழைத்தவர்களுக்கு நன்றியோடு இந்த இந்த ஒலிபெருக்கிக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி அதை இயற்றி அந்த பிள்ளை பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி எல்லோருக்கும் என் நன்றி கூறி எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகி உமக்கே நான் ஆட்சிக்கின் பெரும்பேற்றை இறைவர் எனக்கு அருள வேண்டும். இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் நான் பிறவாத நாளாக்கி அவரை பற்றி பேசுகிற பேச்சிலேயே என் மூச்சு ஒடுங்குகிற ஒரு மகத்தான மரணத்தை இறைவன் எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.